हर हर नमः पार्वती पतये हर हर महादेवा श्रुति स्मृति पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं இந்த கிருத்திகா மண்டல வேத பாராயணம் பிரதி வருஷமும் ஒரு மணி நேரம் முதல் காண்டத்தில் ஆரம்பித்து இந்த கணபாராயணமானது இந்த வருஷம் சம்பூர்ணமாக பூர்த்தி ஆகிறது. இன்னைக்கு என்ன ரொம்ப பெரிய பாக்கியம் அப்படின்னா, மகாமகோபாத்யாய பிரம்மஸ்ரீ முல்லைவாசல் எங்கள் வாத்தியார் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் ரிக்வேத பாஷ்யம் பல பேரை தயார் பண்ணியிருக்கார். சுக்லயஜுர்வேதத்தில் ரெண்டு பேர் பாஷ்யம் பூர்த்தி பண்ணா, மடத்தில் பரீட்சை கொடுத்தா. கிருஷ்ணயஜுர்வேதத்தில் எட்டு பேர், அதுக்கப்புறம் எட்டு பேர் முதல் செட்டில் பூர்த்தி பண்ணோம், அதுக்கப்புறமாக ரெண்டு பேர் அவளும் பூர்த்தி பண்ணி பரீட்சை கொடுத்து சர்டிஃபிகேட் வாங்கினா. அதுக்கப்புறம் சாம வேதத்துலேயும் இப்படி நாலு வேதம் பாஷ்யம் சம்பூர்ணமாக பாடம் சொல்லி பல பேரை பாஷ்யத்துக்கு தயார் பண்ண எங்கள் வாத்தியார் இன்னைக்கு பூர்த்திக்கு வந்தது எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய பாக்கியமாக நினைக்கிறோம். இதுதான் பெரிய அனுகிரகம். அவரோட ஜென்மா முழுக்க மற்றவாளுக்கு பாடம் சொல்லி தர்றது அனவரதம். காலம்பரை நாலு மணிக்கு எழுந்துட்டு ராத்திரி வரைக்கும் பாடம் சொல்லி கொடுக்கறது. தெய்வத்தின் குரல் புஸ்தகத்திலிருந்து நித்தியமே பாராயணம் முடிச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் பெரியவா சொன்ன உபதேசங்கள்லாம் என்ன என்ன அதில் இருக்கிறத வாசிக்கிறது இந்த பாராயணத்தில் நித்தியம் பண்ணிட்டு வரோம். அதில் பெரியவா ஒரு இடத்துல சொல்கிறா, பொதுவாக வாத்தியாராக இருக்கக்கூடியவா சிஷ்யனை ரொம்ப படிக்க வச்சு வித்வானாக தயார் பண்ணிட்டா அதுக்கப்புறம் அவருக்கு சுஸ்ரூஷை பண்ணுறதுக்கு யாரும் இருக்க மாட்டா, அதனால முட்டாளாகவே தான் வச்சிருப்பா அப்படின்னு தெய்வத்தின் குரல் புஸ்தகத்திலேயே பெரியவா சொல்கிறா. ஆனால் இவர்கிட்ட வந்தவா அத்தனை பேரையும் என்ன மாதிரி நீ வெளியில் போய் உபன்யாசம் பண்ணணும், எனக்கு என்ன கீர்த்தி கிடைச்சிருக்கோ அது உனக்கு கிடைக்கணும் அப்படின்னு பிரதி ஒரு சிஷ்யனையும் தன் புத்திரன் மாதிரி, புத்திரனுக்காக அவ்வளோ சிரமப்பட்டாரா அப்படின்னா இல்லைன்னு சொல்லணும். புத்திரனுக்காக அவர் வந்து அவர் வாழ்க்கையில் எவ்வளோ செலவு பண்ணார், சிஷ்யனுக்காக எவ்வளோ செலவு பண்ணார்னு பார்த்தா சிஷ்யாளுக்காக தான் ஜாஸ்தி. மாமி வந்தப்புறம் பூர்த்தி பண்ணணும் அந்த ஒரு பத்து நிமிஷ பாராயணத்தை அப்படிங்கிறதுக்காக, அதுவும் நிறைய பக்தாலும் பூர்த்திக்கு இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் மனசில் வச்சுண்டு வாத்தியார் முதல்ல அவர் அனுகிரக பாஷணத்தை பண்ணி முடிச்ச அப்புறம் நாங்கள் அந்த கடைசி பஞ்சாரியை சொல்லி பூர்த்தி பண்ணுறோம், எல்லாரும் மௌனமாக இருந்து சிரவணம் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். ஹர ஹர நம பார்வதி பதே ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய் ராமராம சத்குரு சுவாமினஹ. அஹே புத்னி யமந்திரம் மே கோபாயண நிபதேத் கொனு மத் பிரணாம. வசந்த நகரம், பெசன் நகரித்துச்சுதே வசந்த நகரம். வருஷே வசந்த கால அதீவ சுக கால. அஸ்ய வசந்த நகரம் இது நாம காஞ்சி ஸ்ரீச்சரணை புதுப்பிரிவாழ் தேன பிரசித்தை தைரே உக்தம் அஸ்மாகம் ஆச்சாரிய பாதானாம் காஞ்சி சுவாமி பாதானாம் அத்தியந்தம் அனுகிரக சர்வேஷு மந்திரேஷு ச விசேஷதா அஸ்தி விசேஷதா அத்ர ததா ததா ஸ்ரீசரணானாம் ஆகமனம் அதீவ சௌபாக்கியகரம்.
அத்தேவ அத்திர சாநித்தியம் அப்படி அதிகம் வர்றது. சத்காரியாணி பகூனி கிரியந்தே தத்ர இதமேகம் மண்டல பாராயணம் புகுத்தோ வச்சரேபியா. ரிதூனாம் மாசானாம் மார்க்கசீர்ஷோகம் ரிதூனாம் குசுமாகரஹா அப்படின்னு பகவான் கீதையில, வருஷம் பூராவும் நல்ல நாட்களா இருந்தாலும் சூஷா சமே சுதினம் சமே, மார்கழி மாசம் நான் மாசங்கள்ல மாசங்களில் நான் மார்கழி, ரிதுக்களில் நான் வசந்த ருது அப்படின்னு சொல்றார். ஏன்னா வசந்த காலத்துலதான் நிறைய புஷ்பங்கள் அது இது கைமட்டிக்கு இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும்னு. மார்கசிரோ மாசத்துல வசந்த நகரத்துல சில வருஷங்களாக சொல்லி இந்த கோஷ்டி கிட்டத்தட்ட 11 பேர் லீடிங்காக நம்ம வெங்கடகிருஷ்ணன் இருந்து நடக்கிறது. நானும் பல வருஷம் வந்துருக்கேன். இது தவிர இங்கே அப்பப்போ சதஸ்கள் கல்வச்சவாரம் பெரிவா வந்தால் பல இதுகள் அத்வைத சபை 2-3 வருஷம் வேதபாஷ பரீட்சை வேதபாஷ சதஸ் எதாக இருந்தாலும் பெரியவாள் ரொம்ப பிடிச்ச ஒரு இடமாக நிர்வாகம் பண்ணி நன்னா நடத்தி நன்னா பண்ணுறாங்கிறதுனால பல பேர் கமிட்டி மெம்பர் வெங்கட்ரமணன் போன்றவர்கள்லாம் சேர்ந்து ஏகோபித்து நடக்கிறது. பக்கத்தில் இருக்கிற பக்தர்களும் இதுக்கு ரொம்ப ஆதரவாக ஒரு ஐடியலாக நன்னா நடந்துட்டுருக்கு. இந்த கிருத்திகா மண்டலம் அப்படிங்கிறது சரத்காலத்துக்கு ஐப்பசி கார்த்தி சரத்காலம். இந்த சரத்காலங்கிறது மனிதனுடைய அட்மாஸ்பரிகளாக இருக்கிற சூழ்நிலையில் நமக்கெல்லாம் சில மாறுதல்கள் ஏற்பட்டு அட்மாஸ்பரிகளில் சில சேஞ்சினால ஆரோக்கியம் குறையக்கூடிய மாதம். வைத்தியர்களை போய் பார்த்தேன்னா ஐப்பசி கார்த்தியில் தான் அவளுக்கு வருமானம் ஜாஸ்தியாக இருக்கும். சரத்காலத்தில் உடம்புல வியாதிகள் பீடைகள் அதிகம் வர்றது அப்படிங்கிறதாக நாம் பார்க்குறோம். அதுக்கு வேதத்தில் ருத்ரரை பற்றி சொல்லக்கூடிய ஏகாச ருத்ரத்திலேயே பரமேஸ்வரன் ரத்னகிரீஸ்வரர் விசேஷமான சுவாமி பேரேங்க. எத்தனை காரியங்கள் எவ்வளவு நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறது. தர்மத்தினாலையும் தர்மத்தை சொல்கிற வேத பாராயணமே ஒரு பெரிய தர்மம். அதனால தான் சுவாமிக்கு சாநித்தியம். அந்த கிருஷ்ண பரமாத்மா தெய்வாதீனம் ஜெகத் சர்வம் மந்திராதீனந்து தெய்வதம் தன்மந்திரம் பிராமணாதீனம் பிராமணா மம தேவதாஹா அப்படின்னு சொல்கிறார். உலகங்கள்லாம் நன்னா நடக்கணும்னா கடவுள் கிருபை வேணும். கடவுளுக்கு கிருபை பண்ணி உலகையும் காப்பாற்றக்கூடிய கெப்பாசிட்டி ஸ்டோர் ஆகிறது குறையாமல் இருக்கிறதுக்காக இந்த ஸ்டோரேஜ் என்னென்னா பாராயணங்கள் நடந்த சவுண்டு தான் அங்கே போய் ஸ்டோரேஜ். எல்லா செல்லும் சார்ஜ் பண்ணத்தான் ஒர்க் பண்ணும். அதனால் பகவானுக்கே இது சார்ஜ் பண்ணுறதாக இருக்கக்கூடியது தான் இந்த வேதங்கள். நான் சொல்லலை, எஸ் என் விஸ்வசிதம் வேதாக யோ வேதேப்யோ அகிலம் ஜெகத். அதுவும் இங்கே நிற்கபடி அப்பப்போ அப்பப்போ சார்ஜ் நடக்கிறது. அந்த பரமேஸ்வரன் தப்பு பண்ணவாள் நல்லபடியாக திருத்தறதுக்கு உடம்புல கஷ்டங்கள் வியாதிகள்லாம் கொடுப்பேன். அப்போ தான் இவர் கடவுளே காப்பாற்றுன்னு சொல்லுவான் இல்லையா. அதுபோல பரமேஸ்வரன் ஜனங்களை திருத்தறதுக்காக தண்டனை கொடுக்கறதுக்கு அவருடைய சகோதரி மாதிரி இருக்கிறவள் சரதிருத்து. சரதுங்கிறது ஒரு பெண்மணி தேவதை. சரதமிருதூனாம் பிரீணாமி சாமா பிரீதா பிரீணாது. ஒவ்வொன்றும் ஒரு லிங்கம். சரத்துங்கிறது ஸ்ரீலிங்கம். அது பகவானுக்கு ஸ்வசா மாதிரின்னு சொல்றது. சரத்வா அஸ்யாம்பிகா ஸ்வசா தயா வா ஏஷ ஹி நஸ்தி யகம் ஹி நஸ்தி தயைவைநகம் சஹசமயதி. பகவான் நேரம் வந்து தண்டிக்கிறதோ நேரம் வந்து அனுகிரகம் பண்ணுறதோ பண்ண மாட்டார். ஒருத்தர் மூலமாக தான் பண்ணுவார். இந்த சரத்கால தேவதையை அனுப்பிச்சு தான் அவர்களுக்கு
வியாதி உடம்புல பல கஷ்டங்கள் உபதிரவங்களை கொடுத்து அந்த நேரத்துல பகவத் சுமரணத்தை வரவழைக்கிறதுக்காக நம்முடைய பாபங்களுக்கு தண்டனை கொடுக்கறது சரத்துல. நான் ஏன் இதை சொல்றேன்னா, வருஷம் பூரா எப்பவுமே மண்டல பாராயணம் இல்லை, நாள் சில பேர் சொல்றா மண்டல வாரம் முடிஞ்சு போச்சு 44 நாள், நாளையிலேருந்து வெள்ளம் கூப்பிட்டு எதுக்காக பாராயணம் வைக்கலாமா வைக்கப்படாது, அது பெரிய தப்பு காரியம் மாதிரி. வருஷம் பூரா வேதம் நடக்கணும், அதில் இதையே ஸ்பெஷலாக எடுத்தாங்கிறதுக்கு நானாக கண்டுபிடிச்சதான ஒரு விஷயம். இந்த காலத்தில் விசேஷமான அட்மாஸ்பரிக்கல் சேஞ்சினால சூழ்நிலையில நமக்கு பாதிப்பு வரலாம்ங்கிறதுனால இந்த வேத சப்தங்களுடைய ஒலியானது சவுண்ட் வேவ்ஸ் ஆரா வேவ்ஸ் மாதிரி அட்மாஸ்பியர்களில் இருக்கிற பலவிதமான ரபஹான்னு பேர், பொல்யூஷன் எல்லா விதமான கிருமிகள் எல்லாம் விரட்டுறது, அதனால தான் ராட்சோக்ன மந்திரம்னே பேர். அதை இந்த காலத்தில் விசேஷமாக அஸ்தமன வேளையில் அதுவும் வைக்கிறதுன்னு ஒரு சம்பிரதாயம் மண்டல பாராயணம்னு ஆரம்பிச்சு, அதில் ஆரம்பித்து 44 நாள். இந்த 44ங்கிறது நம்ம கிருஷ்ணயஜுர்வேதத்தில் சம்ஹிதைக்கு 44 சாப்டர், அதில் ஒரு சின்ன சாப்டர் வந்து ருத்ரம். ருத்ரங்கிறது 4வது காண்டத்தில் 23வது பிரஸ்னம், 24வது பிரஸ்னம். அதுபடி அபாந்தியமனோட 2 பாதம் முடிஞ்சு போச்சோம், அப்புறம் ரஷ்மரிசி 3வது பாதம் 23, இது 24. அதில் ஒரு புது கருத்தை சொல்கிறேன், காயத்ரி 24, வேத சம்ஹிதையில பிரஸ்னம் 24வது ஸ்ரீருத்ரம். சப்தகோடி மந்திரங்களில் காயத்ரி சேர்ந்ததுங்கிறதுனால அது இன்னைக்கு தான் இப்போ தான் கனெக்ட் பண்ணோம். 24வது பிரஸ்னமாக இருக்கிறது ஸ்ரீருத்ரம். அதை விட பெரிய பிரச்சனைகள் தான் எல்லாமே கணக்கில். சமகம் இது சமகம் பிரிச்சு தான் விஷயத்துவா கொஞ்சம் 28 பஞ்சாயத்து இருந்தாலும் உள்ளத்துக்குள்ள சின்னதுனாலும் பெருமை ஜாஸ்தியாக உள்ள பிரச்சனம். அப்படி ஒரு நாளைக்கு ஒரு பிரச்சனமாக சொல்கிறதுன்னு உண்டு. இங்கே மணிக்கணக்காக வச்சிருந்ததுனால 5 வருஷமாக நடந்து விஷயத்தோர் ஜெயத்துவாவில் கனம் சொல்ல ஆரம்பித்து ஒரே கோஷ்டியாக வருஷா வருஷம் மகோன்னதமாக நடக்கிறது. இது 6வது வருஷம் பூர்த்தி பண்ணுறா. ஷட்வார தவா தவ கலுவே தேவா பிதரா, இந்த வேத மந்திரங்களானது ஏதோ சில சாரார்கள் ஜாதிக்காரர்களுக்கு நன்மைக்காக ஏற்படுறது அப்படின்னு நினைக்கப்படாது. யூனிவர்சலான வெல்ஃபேர் வேணும்னா இந்த வேத மந்திரங்கள் நன்னா இருக்கணும். அதனால தான் ஆதிசங்கரர் கைலாச யாத்திரை திரும்பி புறட்டு போகும்பொழுது வேதோ நித்தியமதீயதாம் தருதிதம் கர்மஸ்வனுஷ்டீயதாம். அப்போ இந்த சப்தங்களை ராமர் காட்டுக்கு போகும்போது 14 வருஷமும் விசேஷமாக சில பேரை போட்டு 4 வேதமும் ஜடாபாராயணம் கனபாராயணம் விடாமல் நடக்கணும் ஷிப்ட்லேன்ட்டு போனாலும் இவர் காட்டில் போய் எல்லா நன்மைகளும் ஏற்பட்டு தீமையை விலகிறதுக்கு இங்கே பண்ணுற சப்தமானது நிறைய ஆகும்னு ஸ்பெஷல் கணக்கில் சொன்னதாக வால்மீகி ராமாயணத்தில் இருக்கு. வேதாம்சி உச்சைரதி வேதான் உச்சைரதீயத்தே அப்படின்னு ராமாயணத்தில் இனிமே ராட்சசாவுடைய பாச்சா பலிக்காதுன்னு ராவணனுக்கு சொல்லும் பொழுதோ தண்டகையில் வேதங்கள் சொல்றது யாகம் பண்ணுறதெல்லாம் கெடுத்துட்டு இருந்ததான 14,000 பேரை ராமன் அனுப்பிச்சாச்சு வைகுண்டத்துக்கு. அதனால வள்ளா யதோஷ்டமாக யுஹ்வத்யக்னிம்ச விதிவத் வேதாம்ச உச்சைரதீயதே. அக்னிஹோத்ராதி காரியங்கள் பூஜை புனஸ்காரங்கள்லாம் நன்னா நடக்கிறது, வேதங்கள்லாம் இறைஞ்சு பாராயணம் பண்ணுறா. அந்த சவுண்டு வேவ்ஸ் எல்லாம் நம்ம ஒரு அமுக்கு அமுக்கிறது, அவள்லாமே நீங்கள் க்ளோஸ் பண்ணவாள்லாம் புரண்டு போயிட்டா, இனிமே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ராட்சஸ்வர்கள்னு ராமாயணம் இருக்கு. இது எல்லா பிரார்த்தனையும் எஸ்பெஷலி இந்த அட்மாஸ்பியரிக்கல் சேஞ்ச் ஆனது வர வர கொஞ்சம் பயமுறுத்துறது.
நூத்தி பதினெட்டு வருஷம் முன்னாடி 1901 எவ்வளவு குளிர் இருந்ததோ அது 118 வருஷம் கழிச்சு இப்ப டெல்லியில தாக்கிறதுன்னு பேப்பர்ல வந்து. இது ஒரு மனித யத்தனத்தினால குறைக்க முடியாது. ரித்துக்களுடைய தேவதைகளை எல்லாம் ஓரளவுக்கு நாம பிரார்த்தனை பண்ணி கட்டுப்படுத்தணும். அதுக்கு என்ன மந்திரம்னு கேட்டா அந்தந்த ரித்துக்கள்ல எந்த அளவுக்கு டெம்பரேச்சர் ஏறணும் இறங்கணும் அப்படிங்கிறது நீதியா இருக்கோ அது கூடாமலும் குறையாமலும் ப்ரெஷர் ஜாஸ்தியும் அப்படியாது குறையவும் கூடாது அப்படிங்கிறதாக வேதத்துல முதல் காண்டத்திலேயே பிரார்த்தனை யாஜமான பிரச்சனத்துல வசந்த மிருதூணாம் பிரீணாமிசா பிரீத பிரீணாதோ கிரீஷ்ம மிருதூணாம் பிரீணாமிசமா பிரீத பிரீணாதோ வர்ஷா ரிதூனாம் பிரீணாமி தாமா பிரீதா பிரீணந்தோ சரத ரிதூனாம் பிரீணாமி சாமா பிரீதா பிரீணாதோ ஹேமந்த சிசிராம் ரிதூன் பிரீணாமி தௌமா பிரீதௌ பிரீணீதாம். எந்த ஊர்ல போனாலும் இந்த ஆறு விதமான சீசன்ஸ் அந்தந்த சீசன்ஸுக்கு ஒரு விதமான சேஞ்ச் வரத்தான் வரும். இது வந்து நேச்சுரலாக இருக்கிறத மாற்ற முடியாது. ஆனால் அது ரொம்ப ஜாஸ்தியாகவும் போகாமல் ரொம்ப குறைச்சலாகவும் போகாமல் நல்லபடியாக இருக்கணும்னு வேதமானது யாகத்தில் ஒரு இடத்துல பிரார்த்தனை பண்ணுறதான பாராயணம். இப்போ இது வந்து ஒத்தருக்காக பண்ணுறதா எல்லாருக்காக பண்ணுறதா நீங்கள் தான் சொல்லணும். அந்தந்த ஊரில் சீசன் மாறலாம். ஆறு விதமான சீசன் வசந்தம் கிரீஷ்மம் வருஷா சரத்து ஹேமந்தம் சிசிரம். அந்தந்த ருது தேவதைகளை நாங்கள்லாம் திருப்தி பண்ணி வைக்கிறோம். அவள்லாம் திருப்தி அடைஞ்சு அந்த ருதுக்களில் என்னென்ன விதமான பழங்களோ அந்த டெம்பரேச்சரோ எவ்வளவு ஓரளவுக்கு இருக்கலாம் மினிமம் மேக்சிமம் ரெண்டையும் தாண்டாமல் மினிமத்துக்கு கீழே போகாமல் இருக்கணுங்கிறதாக அதை நான் திருப்தி பண்ணி வைக்கிறேன்னு இவர் இந்த பாராயணத்தை சொல்றேன். இந்த பாராயணத்தில் நான் சொன்னது சம்ஹிதை. இங்கே நடக்கிற பாராயணம் சம்ஹிதா பாராயணம்ங்கிறது எல்லாத்தையும் நடக்கலாம். கிரமம் வரைக்கும் நடக்கலாம். கணம்ங்கிறது 13 தடவை ரிப்பீட்டாரு ஒரு வார்த்தை 13 தடவை ரிப்பீட்டட்லி அதை சொல்லும் பொழுது அந்த வைப்ரேஷன் திரும்பி திரும்பி வரதுனால எஃபெக்ட் எண்ட்லெஸ்ஸாக இன்னியூமரபிளாக வருதுன்னு சாஸ்திரம் சொல்லுது. சம்ஹிதா பாடம் அத்திரேன எத் பலம் புரோச்சதே புதைஹி பதேது த்விகுணம் வித்யா க்ரமேது சதுர்குணம் வர்ணக்ரமே சதகுணம் ஜடாயாந்த சஹஸ்ரகம் அனந்தம் கனபாராயணே அப்படின்னு சொல்றாரு. உன்னை திருப்பி திருப்பி சொல்றதுனால என்ன சார் லாபம்னு கேட்கக்கூடாது. இப்போ நமஸ்தே ருத்ரமன்யபுதோ தேஷதே நம நமஸ்தே அஸ்து தன்மனே பாஹுப்யா முடதே. இது வந்து டெக்ஸ்ட் சொல்றது. இதுக்கு ஒரு பலன் உண்டு. இத நம தே ருத்ரமன்யவே உதோ இதி தேஷவே நம பதம் பதமா பிரிச்சு சொல்றது. அதற்கு ரெண்டு பங்கு பலன். ஆனா சொல்ற நேரம் 1.5 மடங்கு தான் ஆகும். பலன் ஜாஸ்தி. அதுக்கப்புறம் எல்லா கோவில்கள்லையுமே இப்போ பிரதோஷங்கள்லாம் நின்னா நடக்கிறது, இங்கேயும் நின்னா நடக்கிறது, கபாலீஸ்வரத்தில் நடக்கு. அதில் ருத்ரம் மூலம் சொல்கிறவா நூற்றுக்கணக்கான பேர் லௌகிக்காலெலாம் இப்போ ஸ்ரத்தை ஜாஸ்தியாக இருக்குது. வாஸ்தவம் கொஞ்சம் கொஞ்சம் இப்போ எல்லா இடத்துலையும் பிரதோஷம்னா ஆயிரக்கணக்கான பேர் கூட்டம் வர. ஒரு விதத்தில் பக்தியானது எதிர்ப்பு இருக்கும்பொழுது நன்னா வளர்றதுங்கிறத நாம் பார்க்குறோம். அந்த சுவாமி சாநித்தியத்தில் நடத்தக்கூடிய ஒரு இதில் ஜனங்களுக்கு ஸ்ரத்தவர் அங்கே மூலம் சொல்லிட்டு போகிறவா உண்டு, கிரமம் சொல்லிட்டு போகிறவாலும் உண்டு. கிரமம்னா ஒரு ருட்டீன். நமஸ்தே தே ருத்ர ருத்ர மன்யவே மன்யவ உதோ உதோ தே தைஷவே ஷவே நம நம இது நம ஒரு சென்டென்ஸ் பதம் பதமாக சொல்லியாச்சு. இப்போது 1, 2
2, 3, 3, 4, 4, 5, 5, 6, so on. இப்படி சொன்னா இது கிரமம்னு பேர். கிரமாந்த அத்தியனம் பண்ணுவா ஓரளவுக்கு நிறைய உண்டு. இதற்கப்புறம் ஜடான் கணம் அப்படின்னு ரெண்டு ஹையர் ஸ்டேஜ், எம்ஏ பிஹெச்டி மாதிரி. இந்த கிரமாந்தத்தை டிகிரின்னு வச்சிருந்தால் ஜட சொன்னாக்க எம்ஏ, கணம் சொன்னால் பிஹெச்டி. அது எப்படி சொல்வது? அது ரிப்பீட் பண்ணணும். 1, 2, 2, 1, 1, 2 ஒன்று சொல்லி ஏபி பிஏ ஏபி, அப்புறம் பிசி சிபி பிசி, 1, 2, 2, 1, 1, 2 இது ஒரு பதம் சொல்லி காட்டுறேன். நமஸ்தே தே நமஹ நமஸ்தே, இப்போ நமஹ விட்டுணும். நமஸ்தே தே நமோ நமஸ்தே தே ருத்ர ருத்ர தே தே ருத்ர. சோமவாரம் குரு மந்த்ரம் ஒரு இதற்கிட்டமே எல்லாருக்கும் தெரியும். இது என்னன்னு டெமான்ஸ்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம். இது எவ்வளவு கஷ்டங்கிறத அப்புறம் புரிஞ்சுக்கணும். நீங்க மூலம் சொல்றதுக்கே புஸ்தகம் வேண்டையும் மேலும் கிழமை பார்த்துட்டு இருக்கான். பதம் சொல்லி, கிரமம் சொல்லி, ஜட சொல்லி, கணம் சொல்லும். அதனாலதான் மகாகணம் பொருந்தியன்னு கணம் சொல்றவாட கனப்பாட்டிகள்னு சொல்றான். இப்ப எல்லாரும் கனபாடியா இருக்காளே வழிய. ஆனா நம்ம மகாபிரியவாளுடைய தபஸ் அனுகிரகத்துல 30, 40, 50 வருஷம் முன்னாடி மொத்தம் மெட்ராஸில் 10 கனபாடிகள் தான். இப்ப கிட்டத்தட்ட 200, 300 கனபாடிகள் இருக்கா. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், கனபாடத்தை தலைகீழ சொல்றவா வரலாம். தலைகீழ சொல்றதுன்னு ரொம்ப தரோவா இருக்கான்னு அர்த்தம். தலைகீழ சொல்லுவேன். நீங்க 1, 2, 3, 4, 5, 6, 8, 9, 10 சொன்னோம். ஸ்ட்ராங்கா இருக்குன்னா 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1 சொல்லணும். ஏன் சொல்லணும்னா தலையில் எழுத்தான்னு. ஐயா இப்படி போகணும், மறுபடியும் அப்படி வரணும். ஸோ இட் வில் பி வெரி 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 ஸ்ட்ராங். அது இருக்கட்டும். இப்போ அதனால இப்பெல்லாம் ஒரு எண்ணத்தினால என்ன, மகாபிரிவா தபஸ் பண்ணி தபஸ் பண்ணி தபஸ் பண்ணி இப்படி வேதம் மலிஞ்சு வீணா மலிஞ்சுன்னு நெலிஞ்சுன்னு அர்த்தம் போயிட்டு தேய்தினால லோகத்துக்கு க்ஷேமம் குறையுமே. அவளுக்கு ஏன் நெலிஞ்சு போச்சுன்னா சாப்பாட்டு கஷ்டப்பட்ட வைத்தியர்கள். 3 குழந்தைகள், 4 குழந்தைகள் இருக்கும் மினிமம். அவளுக்கு வருமானம் கிடையாது. 4 நாள், 2 நாள் தர்ப்பணம் பண்ணி வச்சா அன்னைக்கு நிலைமை. இது ஒருத்தரும் கௌரி காத்தினால ஒருத்தரும் வேதத்தை விட்டு வெளியில் போயிட்டான். அதனால ஏதோ ருத்தன் சமகன் தெரிஞ்சவா இருந்தாலே வழியே முழு அத்தியனும் குறைஞ்சு போச்சு. இதற்காக பெரியவா 24 மணி நேரமும் மனசுக்குள்ள யோசிச்சு ஸ்கீம் எல்லாம் வகுத்து காஞ்சி மகா பெரியவாள் இல்லைன்னா இன்னைக்கு வேதம் இல்லை. அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து அவ சித்தியானதுக்கு அப்புறமும் இன்னொன்னா வளர்ந்து புதுப்பிரிவா காலத்துல, பாலப்பிரிவா காலத்துல இன்னொன்னா வளரும். அதுதான் இந்த வளர்ச்சியே எப்பவும் இந்த கிராஃபில் லாபம் போட்டால் மேலே பெண்டே இருக்கணும். இறங்கவே இறங்காது. அந்த ட்ராக் நன்னா இருக்குன்னு அர்த்தம். அப்படி பார்க்கும்போது ரிக்வேதமும் அப்படி தான். ரிக்வேதத்தில் கணஞ்சொன்னா 3 பேர் 2 பேர் தான் ஒரு ஸ்டேட்டில். இப்போ அங்கேயும் பதம் கணம் ஜட ரச தஜம் ரேகா மாலா பெரியவா என்ன நினைச்சாலோ அதை போல பன்மடங்காக இப்பொழுது வேதத்தினுடைய வளர்ச்சி இருக்கிறது. இதை நான் எந்த இடத்துல வேணால் சொல்ல தயாராக இருக்கேன். உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸோடு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு அவளுடைய தபோ பலமாக தபோ பலத்தினால லௌகிக ஆளுக்கு நாமெல்லாம் அத்தியனம் பண்ணாமல் போயிட்டோம். சொன்னால் ரொம்ப நல்லா இருக்குது. இதனால் வருதுங்கிற ஸ்ரத்தையும் ஓரளவுக்கு கூடிண்டே வந்து அவளுக்கும் நம்ம பேரை சந்தியாந்தனம் பண்ணோம். என்ன இவர் பண்ணுறாரோ இல்லையோ அது ஒரு சத்தம் வந்திருக்கு. இப்போ பையங்கள்லாம் என்ன அத்தியனம் பண்ணும் வேதம் வாழணுங்கிற எண்ணம் ஒரு ரினை சான்சன் என்ன வந்துருக்கு. அவளும் அவளுடைய வருமானமும் என்னை விட நிறைய பாயிண்ட்டுக்கு. இது சகஜமான விஷயம், ப்ளஸ் பாயிண்ட் சொல்கிறேன். அதனால அவளுக்கு எந்த அளவுக்கு பூர்ணமாக நாம் ஆதரிக்கணுமோ ஃபினான்ஷியல் விஷயத்தில் சௌரியமாக அவளை கவனிக்கிறதுங்கிறது கொஞ்ச நாளாக நிறைய வந்துட்டுருக்கு. அது நல்ல கிராஃபிக் இதில் ஏழை சௌரியமாக இருக்குங்கிறதுனால இப்போது ஜடாபாராயணம் கனபாராயணம் மட்டுமே பண்ணி 15-14 நாளில் ஜடாபாராயணம் அக்டேஜ் ஸ்டேச்சில் சொல்லி முடிக்கிறது. தினம் 7-8 மணி நேரம்
தினபாராயணம் 7 மணி நேரம் 8 மணி நேரம் சொல்லி 28 நாளில் முடிக்கிறது அப்படிங்கிற ஒரு ஸ்கீம்லேயும் இவெல்லாம் பல இடத்துக்கு போயிட்டு வந்துட்டுருக்கான். அதுவும் கண்டினியூஸாக பல இடத்துல நடக்கிறது. ஆனால் இந்த மண்டல பாராயண கிரமத்தில் வருஷா வருஷம் ஒரு இடத்த சொல்லி நிறுத்தி அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் அதை தொடர்ந்து இந்த வருஷம் விசேஷமாக நமக்கு ராமருக்கு வெற்றி கிடைச்ச வருஷம் கணம் பொருத்தியார். 2-3 காரியங்கள் ரொம்ப நன்னா நடந்திருக்கு. காஷ்மீருடைய ஒரு வெற்றி, நம்ம வெற்றி, இதெல்லாம் புது பாலப்பிரிவாருடைய பூர்ணமான ஒரு எண்ணங்கள். அதற்காக அவர் பண்ண இங்கேருந்து எல்லாரையும் ஆக்ஷன் போய் 200 பேரை காஷ்மீரில் அங்கே ஹோமங்கள் ஜபங்கள்லாம் 5 வருஷமாக பண்ணுறா. நானும் 3 வருஷமாக போகிறேன். அதுக்கு ஒரு 10 பக்கம் சங்கல்பம் எழுதி கொடுத்துருக்கா. அதையும் சொல்லணுமோ இல்லை, அந்த சங்கல்பத்தில் என்னென்ன விதமான ஏபிசிடி கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டு இவ்வளவும் சித்திக்கணும்னு. அது ஒன்றுன்னா இப்போ டிக்காயின்டே வருது இப்போ. அதனால் அந்த மாதிரி ஒரு காஷ்மீரம் வரைக்கும் வேதத்வனியானது நன்றாக வந்து அது மூலமாக பலனும் கிடைக்காம போது நமக்கு நம்பிக்கை நிறைய வருது. ராமோ விக்கிரகவான் தர்மஹா அப்படின்னு சொன்ன ரீதியில் இந்த கணம் எப்படியா இருந்து இப்போ கிரமம் வரைக்கும் சொல்லியிருக்கேன். ஜடேங்கிறது 1-2, 2-1, 1-2 சொல்லியாச்சு. அப்புறம் 2-3, 3-2, 2-3, 3-4, 4-3, 3-4 இது ஈஸியாக சொல்லலாம். அந்த பதம் என்ன வருது, திரும்பி என்ன வருது, இதெல்லாம் இங்கே மண்டை கயண்டு போடுவீங்க. அதெல்லாம் அதில் பட்டவாளுக்கு தான் தெரியும் இல்லையா, பிரசவிச்சவளுக்கு தான் அது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். நகி வந்தியா விஜானாதி குருவீம் பிரசவ வேதனாம். மலடிக்கு வந்து பிரசவத்தினுடைய வலி தெரியுமோ, தெரியாது. வித்வானேவ விஜானாதி வித்வஜன பரிசிரமம். சாஸ்திரமாக இருக்கட்டும் வேதமாக இருக்கட்டும் அதில் உழைச்சி கஷ்டப்பட்டவாளுக்கு தான் அதனுடைய அருமை பெருமை தெரியும். லௌகிகாளுக்கும் அவ்வளோ பெருமை இருக்கு, அவள் சொல்கிறதுனால நமக்கு நன்மை இருக்குங்கிறதுனால தான் இந்த மாதிரி இடங்களில் இதெல்லாம் ஆதரவோடு நடக்கிறது. அதனால் அதற்கு காரணமாக இருக்க இப்போ 3வது, அதாவது சம்யத பதம் கிரமம் ஜட்டை கருத்து 5வது கணம்ங்கிறது என்ன அப்படின்னா 1-2-2, 1-2-3, 3-2-1, 1-2-3 இவ்வளோதானே சார் இருக்க முடியாதே, சொல்லி பார்த்தா தான் கஷ்டம் இருக்கு. இது என்ன பிரமாதம்னா நீங்கள் விட்டு பாருங்க. இந்த 1-2 மட்டும் சொல்லுதா இங்கே எத்தனை வார்த்தை நம்ம உகிரங்க பாகவே சே நான் நேசான் ஜபத்தை என்ன மோனமோ ரிக்ஷே போருகேஜப்ப சோனாம்பதை என்ன மோனமோ நம்மோனமோ நம்மோனமோன்னு ஒரு நமகா நம்மோனமாக சொன்னப்போ மேலே என்ன சொல்லணுங்கன்னு புஸ்தகம் தடவ வேண்டியது பார்த்தாலே பெரிய கஷ்டமான ஒரு வேலை. இது அவ எந்த பலனும் கருதாம தான் முன்னே இருந்தா இவன் அத்தியனம் பண்ணும்போது இவ்வளவு வருமானம் வரப்போறது நம்ம எல்லாம் சௌரியமா இருக்க போறோம்னு ஒருத்தர் நினைக்கவே இல்லை. அது நினைச்சுட்டு இருந்தா பஞ்சாயத்து நோட்டுருவாக, அதுதான் விஷயம். பணத்தை ரொம்ப நினைச்சா அந்த வித்தியா அதோடு நின்று போயிடும். இதை மட்டும் நினைச்சா தான் வித்தியார்த்தியா இருக்கும், வரலாம் வர முடியும். அதுக்கப்புறம் ஒரு கட்டம் வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இப்போ பாக்ஷத்தை அபிவிருத்தி பண்ணிக்கணும்னு வந்தவா ரொம்ப ரேர். அதுக்கப்புறம் சில பேர் இவாள்லாம் வரணும்னு நினைக்கிற வரவிடல என்ன, அது வேற விஷயம். ஆகினால ஞானம்னா நமக்கு போருங்கிற எண்ணம் சட்னம் வந்துடும், பணம்னா வராது, அது வேற விஷயம். எனவே நான் இதுக்காக சொல்ல வர இந்த கணமானது 1-2-2-1, 1-2-3, 3-2-1, 1-2-3 இப்படி சொல்லணும். இப்போ அதை சொல்லி பார்ப்போமா. நமஸ்தே தே நமோ, நமஸ்தே ருத்ர ருத்ர தே நமோ, நமஸ்தே ருத்ர தே ருத்ர ருத்ர தே தே ருத்ர மன்யவே மன்யவே ருத்ர தே தே ருத்ர மன்யவே ருத்ர மன்யவே மன்யவே ருத்ர ருத்ர மன்யவ உதோ உதோ மன்யவே ருத்ர ருத்ர உதோ மன்யவ உதோ உதோ மன்யவே மன்யவ உதோ தே த உதோ மன்யவே மன்யவ உதோ தே உதோ தே த உதோ உதோ தே ஷவே தே உதோ தைஷவே உதோ. இது வேறு நடுப்பு செல்லுது, ஆப்ஸ்டைக்கிள் ரேஸ். தே ஷவே தே தைஷவே இஷவே தே தைஷவே நமஹா
இஷவே நமோ நம இஷவே இஷவே நம நம ஏதேன. சென்டென்ஸ் முடிஞ்சா அதை மூணாவது வார்த்தையில சேர்க்கப்படாது, அது முடிஞ்சு போடும். அதனால ஒவ்வொரு சென்டென்ஸுடைய கடைசி வார்த்தைக்கு கிரமம் கூட கிடையாது நமக்குள்ள. யாஜாந்தம் தான் வாக்கியாந்தம் தான் யாஜாந்தம் தானே. ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சாலோ அல்ல ஒரு சப் சாப்டர் முடிஞ்சாலோ ஒரு சாப்டர் முடிஞ்சாலோ இந்த லாஸ்ட்ல இருக்கும்போது என்னாகும், அதோட முடிஞ்சு போறதுனால அது அடுத்த வார்த்தையில சேர்த்து அடுத்த சாப்டர்ல உள்ளத்தை இங்க சேர்க்கறதுக்கு நமக்கு ரைட்டு கிடையாது. சம்யத்தை எது வரைக்கும் போறதோ அது வரைக்கும் தான். எப்பவுமே கடைசியில வந்தா சுண்டல் குறையும் பாத்திருக்கோம் இல்லையா. மாரி மாசம் சீக்கிரம் வந்துடணும், பையனுக்கு வருவோமோ இல்லையோ பொங்கல் விநியோகத்தும் போது வந்துடணும். கொஞ்சம் லேட்டாக வந்தாருன்னா இவருக்காக எடுத்து வைக்க முடியுமான்னு கோவிலில். அதனால ஊனுக்கு பிந்திக்கோ உறவுக்கு பிந்திக்கோன்னு மாறி இதில் லாஸ்ட்ல இருக்கிறவர்க்கு கொஞ்சம் அப்படித்தான், ஃபர்ஸ்ட்ல இருக்கிறவருக்கும் அப்படித்தான். முதல்ல என்ன கொஞ்சம் கொடுக்க ஆரம்பிப்பார், நிறைய பேர் வருவான்னு. முதலுக்கும் கடைசிக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இது இந்த வேதத்தில் அதுதான் நீங்கள் இந்த வார்த்தையை மாற்றி போடுறதான். இதெல்லாம் நம்ம பண்ணுற காரியம் இல்லை. இது மாதிரி இருக்கு மந்திரங்கள் எல்லாம். இப்போ மிருத்துங்கிறது நமக்கு வர உபதிரவங்கள், கிளைமேட்டிக் சேஞ்சு, அட்மாஸ்பியரிக்கல்ல குளிரில் கஷ்டப்படுறான்னா 115 வருஷம் முன்னாடி இவ்வளோ குளிரில் கஷ்டப்பட்டாலான் டெல்லியில் பதிவாயிருக்கான். அந்த அளவுக்கு கஷ்டத்தை மீறுற மாதிரி இப்போதான் வந்திருக்கு. 117 வருஷத்தை இல்லைங்கிறான். இதுக்கு இதெல்லாம் இயற்கை சீற்றங்கள். இதெல்லாமும் நம்ம ஓரளவுக்கு பிரார்த்தனை மூலமாக குறைக்கிறதுக்கு மெட்ராஸில் பிரார்த்தனை பண்ணால் அங்கே எப்படி குறையும்னா, இங்கே வந்து ஃபேக்ஸ் அனுப்பிச்சா உடனே அமெரிக்காவுக்கு எப்படி போகிறது? நீங்கள் கண்டுபிடிச்ச மிஷின்லேயே இங்கே சொல்ல பஞ்சாயத்து உலகம் கூட கேட்குறான்னு ஒரு ஏற்பாடு பண்ணிருக்காரு ராமச்சந்திரனா, சந்திரசேகர் சந்திரசேகர். அப்போ இப்போ இதெல்லாம் முன் காலத்தில் தபஸ்லையும் மந்திரத்திலையும் நடந்ததெல்லாம் டெக்னாலஜியிலையும் மணியிலையும் நடக்கிறது. ரெண்டுக்கு டிஎம் ஒன்றா இருக்கு. டிஎம்னா ஒன்று தபஸில் டி இருக்கு, டெக்னாலஜியில் டி இருக்கு, மந்திரத்தில் எம் இருக்கு, மணியில் எம் இருக்கு. அதனால எல்லாம் டிஎம் தான். எம்ல எல்லாருக்கும் மொபைல், அது வேற விஷயம். எம்ஜின்னு மொபைல் கூகுள், அது ஒரு பெரிய சமாச்சாரம். ஏப்பா சர்வபட்சகமாக ஒரு கூகுள் ஒன்று வந்திருக்கு. ஆக மொத்தம் நம்ம பெரியவாள்லாம் சொன்ன வேத பலமாக எல்லார் கைக்குள்ளேயும் உலகமே இருக்கு. இப்போ இது ஒரு தனி விஷயம், பற்றி பேசுவோம் அப்புறம். இந்த மாதிரி முன்னேற்ற யுகத்தில் இது தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி. முன்னேற்றம் வரும்பொழுது சைடு எஃபெக்டோட சேர்ந்து வர்றது நம்ம எல்லாத்துலேயும். இப்போ மொபைல் வந்திருக்கு, கூகுளில் எல்லாம் பார்க்கலாம். ப்ளஸ் பாயிண்ட்டு நிறைய இருக்குது, மைனஸ் பாயிண்ட்டு நிறைய இருக்குன்னு நான் சொல்ல வேண்டியது இல்லை. ஏண்டா கண்டுபிடிச்சோம்னு இப்போ சில சமயத்தில் பிரச்சனை வருது இல்லையா. எனி மெரிட்ஸ் இஸ் ஹேவிங் மினிமம் 3D மெரிட்ஸ். வேதம் எப்படின்னா மெரிட்ஸ் மட்டும் வரும், சைட் எஃபெக்டா டிமெரிட்ஸ் வராது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியறதுக்காக உள்ள ஒரு விஷயம். அதனால இந்த காலத்திலையும் கட்டாயம் அது தேவையாத்தான் இருக்கு. இது இவ்வளவுக்கும் அடிப்படையான நம்ம ஜீனியஸ் இருக்க பிரதிபா, அது நல்ல முறையில் வளரணும். அதில் வர கெடுதல்களை நாம் போய் மாட்டிக்கப்படாதுங்கிறதான டிஸ்கிரிமினேஷன் வேணும். இதெல்லாம் வேத மந்திரங்கள் பிரார்த்தனை பண்ணுறது. அது எப்படி பிரார்த்தனை பண்ணுறது? மினிமம் சந்தியாவனத்திலே பிரார்த்தனை தான். எங்கள் புத்தியெல்லாம் நல்ல வழியில் போகணும், இந்த மேதையெல்லாம் நல்ல வழியில் மட்டும் உபயோகித்து கண்டுபிடிக்கிறச்சே தீயதை விடுறதுக்கு உள்ள எண்ணம் வரணும். ஸ்மிருதஞ்ச மே அஸ்மிருதஞ்ச மே தன்ம உபயம் விரதம்.
நிந்தாஜமே அநிந்தாஜமே தன்ம உபயம் விரதம் விரதஞ்சமே அவ்ரதஞ்சமே தன்ம விரதம் சத்தியஞ்சமே அநிருத்தஞ்சமே தன்ம உபயம் ஊனல் போடும் பொழுதே இந்த பையனுக்கு ஜீனியஸ் ஜாஸ்தியாகும், ஐக்கியூ ஜாஸ்தியாகதான் கண்டுபிடிச்சு. அது நல்ல வழியில் மட்டும் போகிற மாதிரி கெடல் வழியில் போகாமல் இருக்கணும்னு மேதாதேவியை பிரார்த்தனை பண்ணியிருக்கா. இப்போ ஒரு சைடை விட்டு நாம் ஒரு சைடில் போகிறோம். இதை வேற விதமாக உங்களுக்கு சொல்கிறேன், ஸ்பிரிச்சுவல் அண்டு த சயின்டிஃபிக் இது ரெண்டும் என்னது பேலன்ஸ்டாக போகணும். ஒன்று மட்டும் இம்பேலன்ஸ் வந்து கொடுத்தனா எப்போவுமே ஒரு ப்ராப்ளம் வரும். இது நன்னா கொண்டு போகணுங்கிறதுக்காக உபநயன மந்திரத்திலேருந்தே ஆரம்பித்து அது நல்லதை மட்டும் வரணும், கெடுதல்லாம் விலகணும். வேதம் பிரார்த்தனை பூரா இப்படியே இருக்கு. காத்தடிக்கணும், புயல் காற்று அடித்தா சரியா இருக்குமோ? இப்போ காற்று இல்லைன்னா ஆக்சிஜன் வராது, ஏசி ரூமில் படுத்துட்டு பல கஷ்டங்கள் இருக்குது. வேறு விஷயம், அந்த காற்று ஒரு தேவதையாக நினச்சி பிரார்த்தனை பண்ணுறா பாருங்கோ. அது பிராமணத்தில் இருக்கலாம், கணத்தில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அட்மாஸ்பரிக்கல் கிளியரன்ஸுங்கிறது வேதத்தில் ஒரு முக்கியமான விஷயம். சார் நீங்கள் சொன்னால் நடந்துருமான்னா சொன்னால் நடக்குங்கிற நம்பிக்கையோடு சொல்லதுனால இந்த மட்டும் இருந்துருக்கு. இதை என்ன ஞாபகம் வச்சுக்கணும். வேதம் என்ன பிரார்த்தனை பண்ணுறது? ஏர் இல்லாமல் மனுஷன் வாழ முடியாது இல்லையா? அதில் என்ன சார் சந்தேகம்? ஜலம் இல்லாமல் வாழ முடியாது. ஃபுட் இல்லாமல் சார் நீங்கள் எங்களுக்கு சொல்லி தரலாம் கதைங்க. இந்த மூணும் வாழ்க்கைக்கு இன்றியமையாத தத்துவங்கள், இனவிடவள். இந்த மூணுலேயும் இப்போ பொல்யூஷன் இருக்கு, பாய்சன் இருக்கு. பீல் பீனு வந்தாலே ஆபத்து. ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், ஃபுட் பொல்யூஷன் போருமா? ஏர் பாய்சன், அதே போல் வாட்டர் பாய்சன், இந்த ஃபுட் பாய்சன். ஃபுட் பாய்சன் பேப்பர்லாம் வரும். இந்த மூணையும் வரலாம் அப்படிங்கிறதான சேஷியத்தில் வேதம் இது வரும்பொழுது இதை தடையாக யூஸ் பண்ணுவோம். சுகர் வரலாம்னு இன்சுலின் போட்டுக்கிற மாதிரி, இல்லை வந்துட்டா போட்டுக்கிற மாதிரி, வரத்தை தடுக்கிறதுக்கு நம்மால் இல்லை. வந்தத்தை ப்ரிவென்டிவ் இல்லைன்னாலும் அது என்னது க்யூராக பண்ணியா? அது எங்கே இருக்குன்னு கேட்குறா. நம்ம மாதத்தில் ஒவ்வொரு ஹோமம் ஒவ்வொரு ஜபமும் ஆரம்பிச்சு கும்பத்தில் ஜலத்தை வச்சு அந்த ஜலத்தை பார்த்து நிறைய பிரார்த்தனைகள். அதே போல் அப்போ சில மந்திரங்கள் எல்லாம் சொல்லும் பொழுது சன்னோவாத்தப்பவதாம் சூர்யா அஹாநிசம்பவந்து நஷகும் ராத்ரி பிரதிதீயதாம் சமுஷா நோவ்யுச்சது சமாதித்ய உதேதுனஹ சிவா நஷ்யந்தமா பவசுமணி சரஸ்வதி. காற்றானது எல்லா இடத்துலையும் ப்ளோ பண்ணி வர்றது. நீங்கள் வந்து யார் குறைச்சலாம் இந்த பெட்ரோல் பங்கில் போய் எதுக்கு அடிக்கிற மாதிரி யாரும் எங்கே அடிக்கிறலான்னு? அது தானா வாயு பகவான் மைசரர். அவர் இல்லைன்னா உயிரை யாருமே இருக்க முடியாது. அவருக்கு அந்த ரெண்டு விதமான எனர்ஜி, ரெண்டு விதமான சக்தி இருக்கு. அது பட்டு வருடங்கள்லாம் மூலிகைகள் நிறைய வைத்திய சம்பந்தப்பட்டதான செடி கொடிகள் மரங்கள்லாம் பட்டு வருது. அப்போ அந்த மெடிசனல் வேல்யூ அந்த காற்றுல வரதா இல்லையா? வரணும். அதனால தான் நீங்கள் ஃப்ளாட்டில் மட்டும் இருக்காங்க, பார்க்கில் வீசத்தை சுற்றுங்கோ அந்த காற்று மரத்தில் பட்டு வரட்டோங்கிற மரத்துக்கெல்லாம் விருட்ச மகோத்சவம் பண்ணி க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ. ஆனால் அந்த வாயுவானவர் நம்ம ஃபேக்ட்ரியில் பூந்து வந்தாலும் ஃபேக்ட்ரி தேவையா இருக்கு. அதனால் இப்போ என்ன சொல்கிறான், பொல்யூட்டட் ஏரை சுவாசிக்கும்படியே அழுத்து. இந்த பொல்யூஷன் நம்முடைய முன்னேற்றத்தினால வந்ததுங்கிற வரைக்கும் ஒத்துன்னு தெளிவா? வாட் இஸ் த ரெமிடி? வேதம் சொல்வது இது மாதிரி நடந்து கொடுத்தே வாயு பகவான்
வாயுவ ஸ்தோத்திரம் பண்ண மாதிரி வேதத்துல வேற எந்த தெய்வத்தும் கிடையாது. இதை விட ஜலத்துக்கு அதை சொல்றேன். வாயு என்ன ஸ்தோத்திரம் பண்றது? நமஸ்தே வாயு த்வமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாசி த்வமேவ பிரத்யக்ஷம் பிரம்மவதிஷ்யாமி. இதுதான் பரமேஸ்வரன். பரமேஸ்வரனுக்கே மூச்சு இல்லைன்னா பரமேஸ்வரனே இல்லை அப்படின்னு பிராணனை உயர்வாக சொல்லி உனக்கு இந்த எனர்ஜி அவர் கொடுத்து நீ உலகத்துக்கெல்லாம் ஆக்சிஜன் சப்ளை பண்ணு சொல்லுகான். இவன் கார்பன் டை ஆக்சைடு விட்டுட்டே இருக்கான் பெட்ரோல் புகவைய. அது அந்த காற்று கொண்டு வருமோ கொண்டு வர்றதோ, பெட்ரோல் புகப்பட்டு நாம் எல்லாம் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் நம்ம பெரிவா பண்ண சந்தியாவந்தனம் மந்திரம் பலம். இதுலேயும் நம்ம நல்லபடியாக ஓடி ஆடின்னு இருக்கோம் பாருங்க. இதை விசேஷ மந்திரங்கள் என்ன சொல்றதுன்னு கேட்டா, ஆவாத்தவாஹி பேஷஜம் இவாத்தவாஹி யத்ரபஹ. பெஸ்ட் மந்திரம் இதெல்லாம் நம்ம மாத்துல அப்பப்ப ஜபம் பண்றோம். ஏ வாத்தா வாத்தபுரீஸ்வரன் நேற்று குருவாயூர் போயிட்டு வந்தேன்னா, என்னுடைய பிறந்த நாளைக்காக அங்கே ஒரு மீட்டிங் இருந்தது, அதுக்காக போனோம். ஒரு வாத்தபுரீஸ்வரர்னு பேர். அந்த வாத்தகாங்கிறது கூப்பிட்டார், ஹே வாத்த பேஷஜம் ஆவாஹி, நீ தான் மெசஞ்சர் அண்ட் எல்லாத்தையும் கொண்டு போகக்கூடிய ஆள். நீ தேவலோகத்திலேருந்து ஆரம்பித்து ஒரே காற்று தான் எல்லாத்தையும் அடிக்கிறது. நல்லதெல்லாம் எடுத்து ஜாக்கிரதையாக கொண்டு வந்து மெடிசனல் வேல்யூ உள்ளதெல்லாம் எங்காத்துல கோவிலில் நல்லவாளுக்கு போடும். அங்கே இருந்த கெடுதல், நம்பாத்துல இருக்கிற கெடுதல், இதெல்லாம் தனியாக பிரித்து சமுதிரத்துக்கு கொண்டு போய் போடும். ரபஹான்னா பொல்யூஷன் அர்த்தம். ஹே வாத்த பேஷஜம் ஆவாஹி ரபஹா விவாஹி. பொல்யூஷன் எல்லாம் எடுத்துன்னு போய் இப்போ நம்ம அதுல குப்பைகள் இருக்கு, அது வெளியில் சொல்லணுமோ வேண்டமோ? நம்ம கிட்ட ஒரு பெரிய பிடிவாதம் என்னன்னா, எது நல்லது சொன்னாலும் கேட்கறது இல்லை. இது வேதம் தர்மசாஸ்திரத்துக்கு இருக்கட்டும், ஹெல்மெட் போட்டுங்கோ மாட்டேன், பெல்ட் போட்டுங்கோ மாட்டேன், நீங்க இது பெனல்ட்டி கட்டணும் கட்டுறோம், இந்த மாதிரி நம்முடைய மைண்டை இப்போ ஒர்க் பண்றதுக்கு காரணம் கலியுகம் ஒரு காரணம். இது மாதிரி என்னெல்லாம் உண்டோ வேண்டாம் அதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் மாட்டிக்கிறேன். ஆவாதவாகி பேஷஜம் கொண்டு வா, ரபஹா விவாஹி. இதை கொண்டு போய் நான் ஏன் சொன்னேன், இந்த குப்பை கொட்டச்சு அலறோ அலறோன்னு அலறான், டிவியில் அலறதோ இல்லையோ ரேடியோவில் எல்லாத்தையும் போர்டு வச்சுருக்கான், ஒவ்வொரு இடத்துலையுமே ரெண்டு பாக்ஸ் வச்சுருக்கான். மக்கிற குப்பையை இதில் போடுங்கோ, மக்காத குப்பையை அதில் போடுங்கோங்கிறான். இது சின்ன விஷயம். நாம் என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் சேர்த்து ஒன்று பண்ணி எல்லாத்தையும் பிளாஸ்டிக்கில் ஒரு அமுக அமுகி பிளாஸ்டிக் லெஸ் சென்னை அப்படின்னு போடுறானே ஒழிய ஒன்றும் கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறோம். ஆனால் இவ்வளவுக்கு மேலே இந்த வாயுவை பார்த்து இதெல்லாம் நடந்து கொடுத்தோம். ஃபேக்ட்ரி ஒரு நாளைக்கு ஒன்று வந்துட்டே தான் இருக்கும். நாங்கள் பெட்ரோல் ஜாஸ்தியாக போகப்படாதுன்னா வண்டி வாங்கிட்டே தான் இருப்போம், விட்டுட்டே தான் இருப்போம். இதை எங்களால் குறைக்க முடியாது. நீ என்ன பண்ணணும், இவ்வளவுக்கும் பொறுமையாக துமையப பிரத்யக்ஷம் பிரம்மாசி, எங்களுக்கு அப்பா மாதிரி இருக்கோ இல்லையோ, நீ இவ்வளவையும் சகிச்சுண்டு உன்னுடைய கெப்பாசிட்டியில் நல்லதையும் கெட்டதையும். இப்போ மிஷினில் நெல் அரைச்சா அரிசி ஒரு பக்கம் விழு, உமை ஒரு பக்கம் விழுந்து, ரெண்டு சேர்ந்து விழுந்தா என்ன பண்ணுறதுன்னா, நல்ல வேலையாக சார்ட்டிங் இருக்கு. இந்த சார்ட்டு பண்ணி உலகம் பூராவிலையும் நீ இதை பண்ணுன்னு கேட்கறதான ஒரு பிரார்த்தனையோ, இது ஆயிரக்கணக்கான வருஷம் இவா ஜபிக்கிறதோ எங்கேயாவது உண்டா நீங்க? அதனால இந்த வேத பாராயணத்துல இப்போ கனபாராயணம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரார்த்தனைகளை திருப்பி 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 சொல்லி, அது சொல்றதுனாலேயே சவுண்ட் வைப்ரேஷன்ல அந்த சேஞ்ச் வரும் பொழுது நமக்கு சகல க்ஷேமும் வருதுன்றிருக்கு. அதில் இந்த இதனை இப்போ பூர்த்தியாகிறது இனிமே ரொம்ப தாமசிக்க வேண்டாம், மேலே காரியங்கள்லாம் இருக்கு. ரைட்டான ஒரு சிக்னல் வேற இருந்தாச்சு. அதனால இந்த இதென்னு நடக்கக்கூடிய இடம் அஸ்வமேத யாகத்தினுடைய உபாசனையில பூர்த்தியாருது யஜுர்வேதம். இதுல பரமேஸ்வரன் ரத்னகிரீஸ்வரர் அராளகேசி ஏதோ ஒரு பேர் சுவாமி
இந்த சுவாமியினுடைய அனுகிரகத்தினால எல்லாம் நடக்கிறது அப்படின்றிருந்தாலும், இந்த வேத மந்திரமானது இந்த அஸ்வமேத யாகத்தை சொல்லும் பொழுதோ அந்த ஆல்மைட்டிக்கு என்ன எப்படி அதை நாம் ஒத்துக்கணும்னா, எப்ராணதோ நிமிஷதோ மஹித்வை கயித்ராஜா பபூவ யீஷே அஸ்ய திபத கஸ்மை தேவாய. இது நேத்திக்கு கணம் சொல்றாவ. ரெண்டு இருக்கு, உயிருள்ள பொருள், உயிர் இல்லாத பொருள், அசை பொருள், அசையா பொருள், ஸ்தாவரம், ஜங்கமம், லிவிங் அண்ட் நான் லிவிங். அததுக்கு தேவையாக உள்ள எனர்ஜியை கொடுத்து அதை அந்தந்த யூஸ்ஃபுல்னஸ் கொடுத்து வச்சிருக்க. நீ உன்னுடைய பெருமையை ஒன்றும் சொல்ல முடியாது. ஹே பரமேஸ்வர, நீ தான் எல்லாத்துக்கும் ஃபுல் கண்ட்ரோல். யாருக்கெல்லாம்னா மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, திபத சதுஷ்பத, நீ தான் அதுக்கு வேண்டிய எனர்ஜியை கொடுக்குற. அந்த கொடுக்குறேன்னு ஸ்தோத்திரமாக பண்ணத்தான் அவருக்கே சந்தோஷம் வரும். அடுத்தது நீ வேண்டியதெல்லாம் கொடுப்ப, உன்னையே கொடுத்துருவாய். இந்த ஒரு மந்திரம் பெரிய ரத்னகிரீஸ்வரர் வேத ரத்னமான மந்திரம், ஆல்மைட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு பரம்பொருள். என்ன ஆச்சரியம்! அவரை நீங்க நல்லபடியாக பூஜை இந்த மாதிரி எல்லாம் பண்ணினேனால் தன்னையே கொடுப்பார். ஞானம் கொடுத்து பிரம்மமாக்கிடும். உடம்புக்கு பலங்களை கொடுக்கிறார், சூரியனாக இருந்துட்டு எல்லாம் கொடுக்கிறார்.
அவரே தான் எல்லா வழியும் அவர். எஸ் விஸ்வ உபாசதே தேவாகா, 33 கோடி தேவதைகள் நம்ம பரமேஸ்வரனுடைய ஆர்டருக்கு காத்துண்டு காலம் எல்லாரும். எஸ் தேவாகா பிரசிஷம், அவர் தங்கள் கற்றலை எங்கள் பாக்கியம் அப்படின்னு காத்துருக்கா எல்லோருக்கும் மேற்பட்டவர். ஈசான சர்வ வித்யானாமீஸ்வர சர்வபூதானாம் ப்ரஹ்மாதிபதிர் ப்ரஹ்மணோதிபதிர் ப்ரஹ்மா சிவோமே அஸ்து சதா சிவோ. மேற்பட்ட நீங்கள் உங்களுடைய நிழலானது பக்தர்களுக்கு அமிர்தமாகவும் நாஸ்திகர்கள் தீய சக்திகளுக்கு மிருத்யுவாகவும் இருக்கு. அதனாலதான் பெரிய பாட்டுகள் எல்லாம் பக்தர்களுக்கு அவர் அமிர்தமானார், எதிரிகளுக்கு காலனானார். அதுக்கு மந்திரம் இங்கே எஸ் ஏ சாயா அமிர்தம், எஸ் ஏ சாயா மிருத்யு. ஒரே விஷயம்தான், எந்த பூட்டு திறக்கிறதுக்கு எந்த சாவியினால பூட்டினோமோ, பூட்டுங்கிறது கஷ்டம்னு வச்சுக்கோம், திறக்கிறது நல்ல வழியாக எப்போ திறக்கிறது விடுகிறதுன்னு தெரியலங்கிறான். பூட்டுற சாவி தான் துறக்கிறதுக்கு வரணுமே ஒழிய வேற சாவி போட்டால் திருடன் அர்த்தம். எந்த மனிதனாலும் நாம் முன்னுக்கு வரணுமோ அந்த மனிதனால தான் ரொம்ப கெட்டு போகிறோம். மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்தமோட்சயோகோ, இந்த பகவானுடைய அருள் அது அந்த அப்ரோச் பண்ணுறவாள். கஸ்மை அப்பேற்பட்ட ஒரே கடவுள், கஸ்மைங்கிறதுக்கு ஏங்கிற எழுத்து மறைஞ்சு போச்சு. ஏ கஸ்மை தனம்ங்கிறதுல சாங்கிற எழுத்து மறைஞ்சு போச்சு. சாதனம், சாதனம்னா டிவைஸ், உபாயம், இன்ஸ்ட்ருமெண்ட். பணம் பணத்துக்கு சாதனம், தர்மத்துக்கு சாதனம், இன்பங்களை அடைவதற்கு சாதனம், நல்ல காரியத்தை இந்த மாதிரி சத்காரியங்களில் கோவில் குளம் பாராயணங்களுக்கு உபயோகப்படுத்தினா சித்தசுத்தி வந்து ஞானம் வந்து மோட்சத்துக்கும் எல்கேஜி பிஹெச்டிக்கு காரணம் மாதிரி பணம் மோட்சத்துக்கும் காரணங்கிறத ஏழாங்காண்டத்தை சொல்லுகார். ஸ்ரீரிஹி மனுஷ்யஸ்ய சுவர்க்கோலோக, ஸ்ரீரிஹி மனுஷ்யஸ்ய தெய்வி சகுன்சத். உபனிஷத்துலேயும் ஸ்ரீகாமனுக்கு ஒரு ஹோமம் சொல்லிருக்கார் ஆவகந்தி. அந்த ஸ்ரீங்கிறது வசந்த ஸ்ரீ மாதிரி நல்ல காரியங்களுக்கு உபயோகப்பட்டு நல்லது பண்ணணும். கத்தியானது எல்லா காய்கறிகளையும் பழங்கள்லாம் தோல் செய்வி காய்கறிகள்லாம் நிறைக்கும். நல்லபடியாக பிராமணாளுக்கு சமாராதன மண்டலத்துக்கு கத்தி தேவை. அதே கத்தி பிராமணாளியே ஒரு நிமிஷம் குளோஸ் பண்ணுறதுக்கும் உபயோகப்படும். இந்த கத்தியினுடைய மிஸ்டேக் இல்லாது உபயோகப்படுத்துகிறவனுடைய மிஸ்டேக். அதுபோல் நமக்கு எல்லா விஷயங்களையும் பகவான் நான் கொடுக்குறான்னு சொல்லி அஸ்வமேதத்தை பற்றி பேசுகிற இடங்களில் அந்த அஸ்வமேதம்ங்கிறது விராட்டான காஸ்மிக் எனர்ஜியாக குதிரையை சொல்லி அஸ்வமேத யாகம் பண்ணினா என்ன பலமோ, அந்த அஸ்வமேத பிரஸ்ன பாராயணம் பண்ணால் என்ன பலமோ, அவ்வளவும் அந்த குதிரையை யூனிவர்சல் ஃபார்மாக விஸ்வரூபாத்தியாயத்தை கிருஷ்ணன் சொன்ன மாதிரி இந்த அனுவாகத்தில் ஃபஸ்ட்டு ஹாஃப் சொல்றது யோகா அஸ்வசமேத்யசிரோவேதா. அவருடைய தலையிலேருந்து ஆரம்பித்து பின்கால் கீழ் வரைக்கும் ஒரு 30 போர்ஷனாக பிரித்து ஒவ்வொரு போர்ஷனும் ஒவ்வொரு தேவதா ஸ்வரூபம், கோமாதா சர்வதேவதா ஸ்வரூபம்னு சொன்னது போல ஸ்மிருதிகள். வேதம் குதிரைய பிரஜாபதி ருவாஸ்வஹ, அந்த அஸ்வத்தை சகல தேவதா ஸ்வரூபமாக இருக்கேன்னு தியானம் பண்ணுற மந் அனுவாக்கம். அதில் ஒரு நீ நாயாச்சின்னு நினைக்க போறேன். மகாபெரிவா இவ்வளவுக்கும் வேதம் வேதத்துக்கு இவ்வளவு கருத்தெல்லாம் சொல்றோம், இந்த மாதிரி 20-25 பேர் தயாரானான்னு சொன்னதுக்கெல்லாம் காரணம் நம்ம நடமாடும் தெய்வமான பிரிவா அவளை சப்போர்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்தவா இப்ப இருக்கிற 3வது பிரிவா. நம்ம இதுலேயும் சொல்லிட்டேன், இப்ப வேதாத்தியனம் பண்ணவாளுடைய எண்ணிக்கையோ அவளுடைய ஒரு தரோனஸ் வேதமோ இப்ப நன்னாவே இருக்கு. நிறைய இடங்களில் எஸ்பெஷலி நம்ம மட்ராஸுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம். இங்கே தான் வேத பாராயணங்களோ நல்ல காரியங்களோ இன்னும் சொல்ல போனால் இந்த கார்த்திகை மாதம் மறை மாதம் வந்தால் சங்கீதமோ இது மாதிரி எந்த சிட்டிலையும் நடக்கலை.
அதுல விசேஷமாக பெசன் நகர் வசந்த காலம்னு நடக்கிறது. அப்பேற்பட்டதான ஒரு காரியங்கள்லாம் நடக்கிறது. இதுல இது மீனிங்கை தெரிஞ்சுட்டு சொன்னா விசேஷமான சிரத்த வரும். மகாபிரிவா எல்லாத்தையும் சொல்லிட்டு எல்லாம் பிரம்மஸ்வரூபம் அப்படின்னு எல்லாரையும் சமமாக பார்க்கிறதான ஜீவன் முக்தி நிலை. ஸ்ரீருத்ரமே யோ ருத்ரோ அக்னோ யோ அப்சோஷதீஷயோ ருத்ரோ விஸ்வா புவனா விவேஷ தஸ்மை ருத்ராய நமோ அஸ்து கத்ருத்ராய பிரஜேதசே மே ருஷ்டவாய தவ்யசே ஓஜேமசந்தமகம் ஹ்ருதே சர்வோ ஹ்யேஷ ருத்ரஸ்தஸ்மை ருத்ராய நமோ அஸ்து. பார்ப்பதெல்லாம் பகவத் ஸ்வரூபம். இந்த பகவான சிவன்னு சொல்லுங்க விஷ்ணுன்னு சொல்லுங்க, இது அனுபவிச்சதான பக்தர்கள் ஞானிகள்லாம் புராணங்கள்ல இல்லை, நாமே பார்க்குறோம் மகாபிரிவா மாதிரி பல பேர். பாகவதத்தில் பிரஹ்லாதன் எல்லாமே நாராயணர், அவர் விஷமும் நாராயணர், சாப்பிட்றவரும் நாராயணர், வாயும் நாராயணர், விஷத்தம்ளரும் நாராயணர், உள்ள விட்டுக்கிறதும் நாராயணர் அப்படின்னு நினைச்சு தான் அந்த விஷத்தை குடிச்சார், ஒன்றும் பண்ணலை. எல்லாம் அந்த மாதிரி ஒரு பாவத்தில் தூணிலும் இருக்கிறான், துறம்பலும் இருக்கிறான், தெரியறேங்கிறான். நமக்கு கோவிலில் சுவாமியை பார்த்துட்டே இருக்கச்சே ஆற்றுல கத்திரிக்காய் கறிஞ்சாமல் வருது. அதனால் கோபிகைகளுக்கு கத்திரிக்காயை பார்த்தோன்னே நீளமாக இருக்கு, கிருஷ்ணன் ஞாபகம் வருது. ரெண்டு பக்தி, கத்திரிக்காய் போன்ற பொருள்லையும் கிருஷ்ணன் தெரிகிறது ஒரு பக்தி, கிருஷ்ணர் விக்கிரகத்திலேயே வேற ஏதோ கற்பா ஏதோ பழம் அது தெரிகிறது நம்ம பக்தி. நம்ம பக்தி எல்லாம் புக்தியில முடியும், அவளுடைய பக்தி எல்லாம் முக்தியில முடியும். இதுதான் விஷயம். இது மாதிரி பேசிட்டு வரைச்சு ருத்ரம் பூரா நம்ம ஹிரண்யவாகவே சே நான் நேரி சாமி நல்ல பொருள்கள் கெட்ட பொருள்கள் உலகத்தில் எதெல்லாம் வருதோ அதெல்லாம் ருத்ரம்தான் அப்படின்னு சொல்லி பரமேஸ்வரனுடைய குளோரி விபூதி. கீதையினுடைய 10வது அத்தியாயத்தில் நான் அதான் இருக்கேன், நான் இதாக இருக்கேன், வேதானாம் சாமவேதோஸ்மி ரிக்ஸாமி சொன்னத்தினுடைய வியாக்கியானம் போல அதுக்கு மூலமாக வேதம். வைஸ்வரூப்ப பிரதிபாதகம் இது அனுபவிச்ச மகாபிரிவா அதில் வந்திருக்கிறத ஒரு இடத்துல ப்ரூஃப் பண்ணி காட்டணும். ஒரு பானையில் சாதம் அடித்தா, ஒரு வெங்கல பானையில் சாதம் வந்து கொடுத்தாங்கிறதுக்காக என்ன பண்ணுவா, கிளறி ஒரு பறக்கையை தான் பார்ப்பான், ஒன்று ஒன்றா கெடுத்து வெளில போட்டுருதா. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். அதுபோல் இதில் நீ அதா இருக்கே இதா இருக்கேன்னா சொல்லே விருது ருத்ரம். நம்ம குலாலே பக்கரமாரேஷவோ நம ஸ்தேனா நாம் பதகே நம குலுஞ்சா நாம் பதகே நம இவ்வளோ சொல்றது. நம்ம சோபியாய சோபகான்னு மனுஷனுக்கு பேரான். உபாபியாம் புண்ணியபாபாபியாம் சஹஜாயதே இது சோபா தஸ்மை ஹிதா சோப்யா நம சோப்யாய சோப்யாய நமோ நம சோப்யாய இது சோப்யாய நமோ நம சோப்யாய ச சோப்யாய இது சோப்யாய 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 இது சரியாய இது சோப்யாய சோப்யாய வைப்ரேஷனுக்கும் கனஞ்சொல்லும் போது இருக்கிறதுக்கும் நீங்களே அசந்து போறேன். பரமாத்மாவுக்கும் அடே இப்படி போட்டு பெரட்டி பெரட்டி ஜோரா சொல்லே இருக்கானேன்னு அவருக்கு சந்தோஷம் ஜாஸ்தியா இருக்கு. விகிருதி பாராயணத்துல சந்தோஷம் ஜாஸ்தியா இருக்கு. நிறைய உதாரணங்கள் அது போட்டோம். இப்போ நமோ அஸ்வேபியோ நம குதிரையாகவும் இருக்கே குதிரையை ஓட்டுறவனாம இருக்கே அப்படின்னு சொல்லிரு. குதிரை வந்து நாலு குதிரை இருக்கு அர்ஜுனுடைய தேர்ல, ஓட்டுறவர் குதிரையா கிருஷ்ணரோ? கிருஷ்ணரே குதிரையாங்க, கிருஷ்ணன் பிரம்மம் இல்லையா? ஆனா எல்லாமா இருக்கிற கிருஷ்ணர் கூட குதிரை வேறையா இருக்கு, இவர் குதிரை கடிவாளத்தை பிடிச்சி ஓட்டின் இருக்க. இங்கே ருத்ரன் குதிரை ஓட்டுறவரும் அவர் தான், குதிரையும் இவர் தான் அப்படின்னு சொல்லி அவருக்கு நமஸ்காரம்னா மகாபிரிவா சுலபமாக சொன்னா பழைய காலத்தில் உள்ளதான கலைகள் சம்பிரதாயத்தில் வந்ததெல்லாம்
வேதத்தினுடைய கருத்துக்களை நிரூபணம் பண்றது. பொய்க்கா குதிரை ஆட்டம் வர்றதே, அங்க குதிரை வேற இல்லை, ஆடுறம் வேற இல்லை, இவனே குதிரை ஒன்று மாதிரி போட்டு பொம்மையை வச்சுண்டு, அவனே குதிரையாகவும் இருக்கான், அவன் குதிரைய ஓட்டுறவனாகவும் இருக்கான். இந்த ஒரு உதாரணத்தை வச்சு உலகம் பூரா ஒரே பரமாத்மாவாக இருக்க முடியும் அப்படின்னு நிரூபணம் பண்ணி ஒரு கதையில சொல்லிருக்கா. இது போல பல விஷயம் சொல்லிருக்கா. அவருடையதான ஒரு எனர்ஜி பூரா அம்பாளுடைய மகிமை, சிவசக்தியைக்க ரூபிணி அப்படின்னு சொல்றோம். பேர்பட்ட அவருக்கு ரொம்ப பிடிச்ச பல விஷயங்கள்ல வேத சிவ சிவோ வேதா வேதாத்தியாயி சதா சிவா அப்படிங்கிறதாக அந்த கணத்தை சொல்லி பூர்த்தி பண்ற இடத்துல அந்த குதிரைய காஸ்மிக் ஃபார்மான அந்த பிரஜாபதியாக தியானம் பண்றதான இடம் முடியறது. அவர்தான் எல்லாருக்கும் இன்பத்தை கொடுக்கக்கூடிய பரமாத்மஸ்வரூபமாக நம்ம ஹிருதயத்தில் பந்துவாக உட்கார்ந்துருக்கார் அப்படின்னு முடிய போறது. சமுத்ரோ பந்து சம்யக்கு முதம் ராத்தி இது சமுத்திரஹா. சமுத்திரஹான சமுத்திர ஸ்நானம் பண்ண சமுத்திரம் இல்லை, இங்க பெசன் எல்லா பக்கத்து சமுத்திரம் இருக்கு. சமுத்திரங்கிற வார்த்தைக்கு சமுத்திரம்னு ஒரு அர்த்தம் உண்டு, ஓஷன் சி டி சி. ஆனா எல்லோருக்கும் இன்பத்தை கொடுக்கக்கூடிய பரம்பொருள் அது எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. ஏன்னா அகமாத்மா குடாகேச சர்வபூத அப்பேற்பட்ட பரமாத்ம ஸ்வரூபமாக இந்த குதிரை இருக்குன்னு விஷேத்வாவில் ஆரம்பிச்சு சமுத்திரோ பந்துக முடிகிறது. இந்த கடைசி பஞ்சாதியில இப்போ பாக்கி நிற்கிறத இப்ப கனமா சொல்லி முடிக்கிறோம். அந்த குதிரையை தியானம் பண்றதுனால இந்த மாதிரி எல்லாம் நினைச்சு அந்த பஞ்சாதியை சொல்றதுனால அஸ்வமேத யாகம் பண்ணினா என்ன பலமோ அது வரும் அப்படிங்கிறது ஒன்றும், இந்த தியானம் மட்டும் விசேஷமா பண்ணினா அதை விட ஜாஸ்தி வரும்னு சொல்லுங்க. அது ஒரு விசேஷமான இதில் இது பூர்த்தியாகிறது. சுக்லஜுர்வேதம் உபனிஷத்தில் ஆரம்பமே இதுதான். அப்படியாக உள்ளதை சொல்லி பூர்த்தி பண்ணுறோம். இது போல சத்காரியங்கள் மேலும் நிறைய தொடரப்போகிறது. இவாளுக்கெல்லாம் நாம் என்ன கொடுத்தாலும் தகம் இருந்தாலும் வா, இந்த தினம் அது மாதிரி வந்து ஒரு பகவானுக்கு சந்தோஷப்படுத்தக்கூடிய காரியத்தை பண்ணுறா. அவள் பண்ணுறதுக்கு அவள் இங்கே வரும்படியாக இருக்கிறதுக்குள்ள வரும்படியை பண்ணுற நீங்கள் எல்லாரும் பகவானுக்கு பிரீதியை அடைந்து பகவான் எல்லாருக்கும் உத்தரவுத்தர அந்தந்த ஃபீல்டில் இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுங்க. ஏன்னா வரும்படி ஆகணும்னா வரும்படி பண்ணுவோங்கிறான். நீங்கள் என்ன வரும்படி, அதனால் அதை எதிர்பார்த்து சொல்கிறதுங்கிறது விஷயம் இல்லை. இங்கேயும் இங்கே எல்லா காரியங்களுமே சோக்தமாக நடத்துகிறா. பெரியவாளுடைய மூணு பெரியவாளுடைய அனுகிரகத்துக்கும் பாத்திரமானது, சிங்கேரி ஆச்சாரியாளுக்கும் பாத்திரமான விஷயம், ரெண்டும் வெங்காயமான சங்கமம் மாதிரி ஏற்பட்டதில் அதை சொல்லி முடிக்கிறோம். முடிஞ்சதுக்கு அப்புறம் அக்ஷத ஆசீர்வாதம் அவளுடைய சன்மானங்கள் அதோடு பூர்த்தியாகி மறுபடியும் அடுத்த வருஷம் எப்போ வருதுங்கிறது எதிர்பார்த்துண்டு. இது தவிர வேறு வேத சத்தாங்கள்லாம் வேறு நடக்க போகிறது கமிட்டிக்காரர்கள்லாம் சொல்லியிருக்கா. அது எல்லாரும் இது மாதிரி வேதத்தில் 10,000 கருத்துக்கள் இருக்கு, நமக்கு தேவையாகும். அது என்னங்கிறத இங்கே நீங்கள்லாம் நிறைய பேர் வரையலாம் ஒரு 7 நாள் வைக்கலான்னு கமிட்டிக்காரர் என்கிட்ட கேட்டால் நான் தயாராக இருக்கேன்னு சொல்லியிருக்கேன். அது இந்த சங்கீத சேஷனில் வச்சோ ஒருத்தரும் வரமாட்டேன். இப்போ இப்போவே இவ்வளோ பேர் இருக்கிறதுனால அதுக்கு இந்த ஹால் ரொம்ப வழிஞ்சு இவ்வளோ பேருக்கும் சின்ன தொன்னையில் கொடுக்கறதா இருந்தால் கூட என்ன பண்ணுறதுன்னு புரியாத அளவு கூட்டம் வரணும். அது 7 நாள் நடக்கணுங்கிறதாக ரத்னகிரீஸ்வரன் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஏன்னா எல்லாருக்கும் போய் ரீச் ஆகணும். பாலப்பிரிவாளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். நீ கூட மேலே இருந்தேன்னா அப்புறம் வேற எங்கோ ஒரு ஃபங்க்ஷனுக்காக வெள்ளிவாக்கம் பூரா 2 டைம் காமெடிக்கு நான் பேசிட்டு இருந்தேன் பாலப்பிரிவாட்ட. இது மூலமாக இது எல்லா இடத்துக்கும் ரீச் ஆகணும். வேதம் என்ன சொல்றது, ஏதோ வைதிகா பிழைக்கிறதுக்காக வந்திருக்கேன்னா நினைக்கவே கூடாது. வேதமும் டுடே லைஃபும் என்னங்கிறத பத்தி தான் வேத பாஷங்கள்ல என்னென்ன சொல்றதுன்னு 4 வேதங்களையும் பார்த்து சொல்லக்கூடிய அனுகிரகம் மகாபிரிவா புதுப்பிரிவா பலப்பிரிவா எனக்கு பண்ணியிருக்கிறதுனால அது உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு உள்ளதான டேட்டும் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பதாக சொல்லி இப்ப மேற்கொண்டு அதை சொல்லி பூர்த்தி பண்றோம். ஆரம்பிக்கப்பாருங்களா. சமுத்திர உதரமுதரகும் சமுத்திர சமுத்திர உதரமந்தரிக்ஷம் அந்தரிக்ஷகுமரகும் சமுத்திர சமுத்திர உதரமந்தரிக்ஷம்.
उदर मंदरिक्ष मंदरिक्ष उदर उदर मंदरिक्ष पायु पायुरंतरिक्ष उदर उदर मंदरिक्ष पायु अंतरिक्षम पायु पायुरंतरिक्षम अंतरिक्षम पायुर्द्यावा पृथिवी द्यावा पृथिवी पायुरंतरिक्षम अंतरिक्षम पायुर्द्यावा पृथिवी पायुर्द्यावा पृथिवी द्यावा पृथिवी पायु पायुर्द्यावा पृथिवी आंडा भांडौ द्यावा पृथिवी पायु पायुर्द्यावा पृथिवी आंडौ द्यावा पृथिवी आंडा भांडौ द्यावा पृथिवी द्यावा पृथिवी आंडौ ग्रवा ग्रवांडौ द्यावा पृथिवी द्यावा पृथिवी आंडौ ग्रवा द्यावा पृथिवी इति द्यावा पृथिवी आंडौ ग्रवा ग्रवांडवांडौ ग्रवाशे पश्ये शेपो ग्रवा ग्रवा शेपो सोम सोम शेपो ग्रवा ग्रवा शेप सोम शेप सोम सोम शेप शेप सोमो रे तो रे तोम शेप शेप सोमो रे सोमो रे तो रे तोम सोमो रे तो यद्यद्रे तोम सोमो रे तो यत रेतो यद्यद्रेतो रेतो यज्ञं जप्यते यज्ञं जप्यते यद्रेतो रेतो यज्ञं जप्यते यज्ञं जप्यते यज्ञं जप्यते यज्ञं जप्यते तत्तज्ञं जप्यते यज्ञं जप्यते तत् जंजभ्यते तत्तज्जंजभ्यते जंजभ्यते तद्वी तत्तज्जंजभ्यते जंजभ्यते तद्वी तद्विदत्तद्विज्योतते ज्योतते वितत्तद्विज्योतते विद्योतते ज्योतते विविद्योतते यद्यद्योतते विविद्योतते यत् ज्योतते यद्यद्योतते ज्योतते यद्विधूनुते विधूनुते यद्ज्योतते ज्योतते यद्विधूनुते यद्विधूनुते विधूनुते यद्यद्विधूनुते तत्तद्विधूनुते यद्यद्विधूनुते तत् विधूनुते तत्तद्विधूनुते विधूनुते तत्स्तनयति स्तनयति तद्विधूनुते विधूनुते तत्स्तनयति तत्स्तनयति स्तनयति तत्तत्स्तनयति यद्यत्स्तनयति तत्तत्स्तनयति यत् स्तनयति यद्यत्स्तनयति स्तनयति यन्मेहति मेहति यत्स्तनयति स्तनयति यन्मेहति यन्मे हरि मे हरि यज्ञन्मे हरि तत्तन्मे हरि यज्ञन्मे हरि तत् मे हरि तत्तन्मे हरि मे हरि तद्वर्षति वर्षति तन्मे हरि मे हरि तद्वर्षति तद्वर्षति वर्षति तत्तद्वर्षति वाग् वाग् वर्षति तत्तद्वर्षति वाग् वर्षति वाग् वाग् वर्षति वर्षति वागेवैव वाग् वर्षति वर्षति वागेव वागेवैव वाग् वागेव स्यास्यैव वाग् वागेव अस्य वाग्भागस्यास्य वागः हरहर्भागस्यास्य वागः वागः हरहर्वाग्वागहर्वै वा अहर्वाग्वागहर्वै अहर्वै वा अहरहर्वा अश्वस्य अश्वस्य वा अहरहर्वा अश्वस्य अश्वस्याश्वस्य मै वा अश्वस्य जायमानस्य जायमानस्याश्वस्य मै वा अश्वस्य जायमानस्य
अश्वस्य जायमानस्य जायमानस्याश्वस्याश्वस्य जायमानस्य महिमा महिमा जायमानस्याश्वस्याश्वस्य जायमानस्य महिमा जायमानस्य महिमा महिमा जायमानस्य जायमानस्य महिमा पुरस्तात् पुरस्तान् महिमा जायमानस्य जायमानस्य महिमा पुरस्तात् महिमा पुरस्तात् पुरस्तान् महिमा महिमा पुरस्तात् जायते जायते पुरस्तान् महिमा महिमा पुरस्तात् जायते पुरस्तात् जायते जायते पुरस्तात् पुरस्तात् जायते रात्रिर्जायते पुरस्तात् पुरस्तात् जायते रात्रिः जायते रात्रिर्जायते जायते रात्रिरेनमेनं रात्रिर्जायते जायते रात्रिरेनम् रात्रिरेनमेनं रात्रिरेनम् महिमा महिमैनं रात्रिरेनम् महिमा एनम् महिमा महिमैनमेनं महिमा पश्चात् पश्चान् महिमैनमेनं महिमा पश्चात् महिमा पश्चात् पश्चान् महिमा महिमा पश्चादन्मनु पश्चान् महिमा महिमा पश्चादनो पश्चादन्मनु पश्चात् पश्चादनु जायते जायतेनु पश्चात् पश्चादनु जायते अनुजायते जायतेन्मनुजायत येता भेदो जायतेन्मनुजायत येतौ जायत जेता भेदौ जायते जायत जेतौ वै वा भेदौ जायते जायत जेतौ वै येतौ वै वा येता भेदौ वै महिमानौ महिमानौ वा येता भेदौ वै महिमानौ वै महिमानौ महिमानौ वै वै महिमानावश्वमश्वं महिमानौ वै वै महिमानावश्वम् महिमानावश्वमश्वं महिमानौ महिमानावश्वमभितोऽभितोऽश्वं महिमानौ महिमानावश्वमभितः अश्वमभितोऽभितोऽश्वमश्वमभितस्तगुन्तमभितोऽश्वमश्वमभितस्सम् अभिदर्शगोऽसमभिलोभितः सम्बभूवदुर्बभूवतुःसमभिलोभितः सम्बभूवतुः सम्बभूवदुर्बभूवतुस्तगुं सम्बभूवतुर्हयो हयो बभूवतुस्तगुं सम्बभूवतुर्हयः बभूवतुर्हयो हयो बभूवतुर्बभूवतुर्हयो देवान् देवान् हयो बभूवतुर्बभूवतुर्हयो देवान् हयो देवान् देवान् हयो हयो देवान् महद महद् देवान् हयो हयो देवान् महद् देवान् महद महद् देवान् देवान् महदर्वा महद् देवान् देवान् महदर्वा महदर्वा महद महदर्वा दुरान् दुरानर्वा महद महदर्वा दुरान् मनुष्यान् मनुष्यान् समुद्रो वै वै समुद्रो मनुष्यान् मनुष्यान्
ஜலம் சமுத்ரோவை சமுத்ரோவை வை சமுத்ர சமுத்ரோவா அஸ்வஸ்ய அஸ்வஸ்ய வை சமுத்ர சமுத்ரோவா அஸ்வஸ்ய முதல்ல வேதத்தில் சில கருத்துக்கள் சொன்னோம். இங்கு 6 வருஷமாக நடந்து கிருஷ்ணயஜுர் வேதம் பூர்ண கனபாராயணம் இந்த தடவை பூர்த்தி ஆயிருக்கு. இந்த தடவை பூர்த்தி ஆகிறதுக்கு முன்னாடியே நமக்கு ஒரு நல்ல அடையாளமாக ராமர் வெற்றி கிடைச்சிருக்கு. கூடிய சீக்கிரம் ராமர் கோவில் வந்து எல்லாரும் அங்கே போய் பாராயணம் பண்ணி அதுவும் நடக்க போகிறது. அற்புதமான ஒரு 11 பேர் இங்கே பரமேஸ்வரனுக்கே ஏகாசருத்ரன்னு விசேஷம். இதில் 10 பேருக்கு வாத்தியாரி வரேன். ஒரே வருஷம் இருந்தேன். நான் இடத்துல ஒரே குரலில் உற்சாகமாக நடந்து பூர்த்தி ஆயிருக்கு. இந்த பாராயணத்தினால சந்தோஷமடைந்த பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தினால நம்ம நாட்டில் இப்போ என்ன ஒரு விஷயம்னா, ஒரு பெரிய நல்ல காலம் நல்ல லீடர் கிடைச்சிருக்கார். நான் பேரெல்லாம் சொல்ல தயாரா இல்லை. ஆனால் நல்லது நடந்தால் அதை எதிர்க்கிறதுங்கிறது எப்பவுமே உண்டு. வேண்டாத உண்டாட்டி கைப்பட்டா குத்தம், கால்பட்டா குத்தம்னா, கால்பட்டா குத்தம்னா ஒத்துக்கலாம், கைப்பட்டா குத்தம்னா எப்படி ஒத்துக்கிறது? இது சகஜமான ஒரு விஷயம். எல்லாருக்கும் சட்டப்படி குடியுரிமை உண்டு, அது எப்படி உண்டு சார்? இது படாத பாடுபட்டுருக்கு. இவ்வளவுலையும் திடமாக ஒரு நரானாம் இந்திரஹா நரேந்திரஹான்னு ராஜாவுக்கு பேரு, ராஜாவுக்கு பேரு. நீங்க எதுவும் யாருக்கும் சொல்ல நினைச்சு விடாது. அந்த விவேகானந்தருக்கும் நரேந்திரன்னு பேரு. அவர் தேச தேசங்கள்லாம் எப்படி நம்ம மதத்தை ஸ்தாபிச்சாரோ அப்படி ஒருத்தார். எல்லாருடைய நன்மையினாலும் வந்திருக்கார். அவர் கை பலம் வளரணும், அது மூலமா ராஷ்டிரம். இவ்வளவுக்கு நம்ம பரமேஸ்வரர் அனுகிரகத்தை கொடுக்கக்கூடிய முக்கியமான காரியம் நடந்தது. அதனால அந்த இதனால சந்தோஷம் அடைஞ்சு நாட்டு க்ஷேமத்தை ஒரு ஆசீர்வாதமா சொல்லுங்கன்னு சொன்னதுனால அதை சொல்றேன். அத்திர கிருத்திகா மண்டல பாராயண ரூபேன கிருத்தஸ்ய கிருஷ்ணயஜுர்வேத பூர்ண கிருஷ்ணயஜுர்வேத கனபாராயண பாராயணஸ்ய ஸ்ரவணேன சந்துஷ்டா ஸ்ரீ பரமேஸ்வரா அராளகேஷம்பாசமேத ரத்னகிரீஸ்வரா சுப்ரீத சுப்ரசன்னோவரதோ பூத்வா சர்வேஷாம் ஜனானாம் சர்வதா தர்மே மதிப்ரதா தத்வாரா சர்வாபேக்ஷ சித்தி ப்ரதஷ்ச பூயாடிதி போந்தோ நு க்ருண்ஹந்து.
अवसरे यथाशीघ्र एवमेव अस्माकं परमेश्वर कृपया लब्धम इदं राज्यम एवमेव उत्तरोत्तरं सुराज्यम तस्य शत्रुबाधा निवृत्तिश्च भूयादि भवन्तो महान्तो गृह्णन्तु विशेषतः अस्मिन् वसन्तनगरे विद्यमानानां सर्वेषां जनानां एवमेव सत्कार्येषु उत्तरोत्तरं श्रद्धाभिवृद्धिः एवं तत्र कैङ्कर्याभिवृद्धिश्च भूयादि भवन्तो गृह्णन्तु एतानि सत्कार्यैः सन्तुष्टस्य परमेश्वरस्य कृपया नाम सर्वदा धर्मे मतिः सर्वाभीष्ट सिद्धिः आचन्द्रार्कं वंशाभिवृद्धिः तुरोत्तरं शयोभिवृद्धिः अस्मिन् मन्दिरे इतोपि प्रतिमासं सत्कार्याणाम् अभिवृद्धिः प्रवचनादीनाम् अभिवृद्धिः सम्पूर्णवेदसप्ताह श्रवणसिद्धिः श्रोतॄणां च भूयादिति भवन्तो महान्तो गृह्णन्तु राजा धार्मिकः सुजयी विजयी भवतु इति भवन्तो गृह्णन्तु सर्वे जनाः सुखिनो भवन्तु समस्तसन्मङ्गला शीघ्रमेव राममन्दिरस्य निर्माणं निर्विघ्नतया भूयादिति भवन्तो गृह्णन्तु सर्वे जनाः सुखिनो भवन्तु समस्तसन्मङ्गलानि सन्तु ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. இன்றைக்கு ரொம்ப விசேஷமான நாள். கிருத்திகா மண்டல பாராயணம், வேத பாராயணம், வேத கண பாராயணம் 17, 11, 2019 30 இன்னைக்கு பூர்த்தியாருது. நம்ம கோவிலில் இது வந்து 7 வருஷமாக நடந்துட்டு இருக்கு. இது 7 பாகமாக பிரித்து இன்றைக்கு 7வது பாகத்தையும் பூர்த்தி பண்ணியிருக்கான். இதுக்கு வந்து உறுதுணையாக இருக்க பரமாச்சாரியா. நம்ம கோவில் வந்து வைதிக பிரதிஷ்டை, வேத சம்ரக்ஷணம் இங்கே ரொம்ப நல்லா நடக்கிறது, அது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆஷாட மகோத்சவம், அதுலேருந்து அன்னாபிஷேகம், ஆருத்ரா தரிசனம், மகா சிவராத்திரி, எல்லாமே வைதிகமாக வைதிகால வச்சுட்டு ரொம்ப வைதிக சம்ரக்ஷணம் வேத சம்ரக்ஷணம் பண்ணுறோம். இது வந்து இப்போ கணபாடிகள் கிருஷ்ண வெங்கடேஸ்வர கணபாடிகள் சொல்லும்போது 13 வருஷம் அத்தியானம் பண்ணுறேன். நம்ம கோவில் நம்ம வந்து நம்ம குழந்தைகளை என்ன பண்ணுறோம்னா, பிறந்த உடனே உடனே ஒரு ஸ்கூலுக்கு, பெரிய ஸ்கூலில் ஒரு அட்மிஷனுக்கு பார்த்து, அப்புறம் ஸ்கூல் நல்ல ஸ்கூலை பார்த்து, எல்லாம் காலேஜை பார்த்து, அவன் எப்படி கேரியர் எப்படி இருப்போம், இதுதான் நம்ம ஓட்டம் ஓடுறது. இங்கே இருக்க கணபாடிகளோட அப்பா அம்மா வேதத்தை நம்பி இந்த குழந்தைகளை வேத சம்ரக்ஷணம் பண்ணுறதுக்கு பாடசாலையில் சேர்த்துருக்கா. அதனால வேத சம்ரக்ஷணம் பண்ணினா தான் வைதிகம் வளரும். இந்த பரமாச்சாரியர்களோட அருள்வாக்கு அதை வந்து பரிபூர்ணமாக நம்ம கோவிலில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து இவ்வளோ திரளாக வந்திருக்கு. அராளகிரி சமேத அட்டகீஸ்வர ஆலயத்தின் பக்தர்களுக்கும் 45 நாளைக்கும் விடாமல் வந்து சிரவணம் பண்ணின அத்தனை பக்தர்களுக்கும், யூடியூப்பில் வேர்ல்ட் ஓவர் இதை வந்து சிரவணம் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்கும், எங்களுடைய பக்த மண்டலி சார்பில் வேதோக்த நமஸ்காரங்களை சமர்ப்பிக்கிறோம். இந்த அருமையான ஒரு நாளில் நம்ம மகாமகோபாத்தியாயா முல்லைவாச பெரியவா தான் நான் சொல்லுவேன் அவரை, முல்லைவாச பெரியவா வந்து, தம்பதி சமையராக வந்து, பிரேமாராஜன் சமையராக வந்து, ராம்ராம் மாமி, அந்த மாமியை ஷீஸ் அ லிங்குவிஸ்ட், இவ்வளோ இத்தனை பேருக்கு தெரியும் தெரியாதீங்க, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். எல்லா 7-8 பாஷையில் பேசுவாள் நிச்சயமாக. ஒரு சான்ஸ்கிரிட், ஒரு லாஸ்ட் டைம் ரொம்ப நான் பேசினேன், அன்றைக்கி இவ்வளோ இன்றைக்கி பேசுவான்னு நினைக்கிறேன். இன்னும் பேசணும். இவ்வளோ சிறப்பாக நடத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப 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 பக்த மண்டலி சார்பில் எங்களை வேதோக்த நமஸ்காரம் தெரிவித்துண்டு லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. தேங்க்யூ. நமஸ்காரம்.
இன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாள். இது மூணாவது தரம் கேட்கிறேன் இல்லையா. இன்னைக்கு முக்கியமாகவே ஒரு மேட்டர் இருக்கு, அதை சொல்ற பாக்கியம் எனக்கு. தம்பதி சமயதான் வந்திருக்க இவாளுக்கு, நேத்திக்கு பர்த்டே. ஆனா அவ அன்னைக்கு குருவாயூர்ல இருந்தா, இன்னைக்கு அவ தம்பதி சமயதான் நம்ம கூட இருக்கும்போது பார்வதி பரமேஸ்வரர் வசிஷ்டர் இவாளை பார்த்தா மாதிரி இருக்கு. அதெல்லாம் கதையில படிச்சிருக்கோம், ரிஷிகள் எல்லாம் பார்க்கல. ஆனா நேரம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைச்ச நாள் இன்னைக்கு. எல்லாரும் கையை கொஞ்சம் நல்லா தட்டுங்க. அவ 1 hour விடாம சொல்றான், மூச்சு விடாம கதைன்னு சொல்றான். கை தட்டணும், நம்ம நம்மளால முடியாது, ஒண்ணுதான். இன்னைக்கு எல்லாரும் நமஸ்காரம் பண்ணி, ஐ எம் வெரி எமோஷனல். இந்த மாதிரிலாம் கிடைக்காது, ரொம்ப அபூர்வமான நாள். இன்னைக்கு அவள் ஆத்துக்கு போனோடனே எங்களுக்கு பாதாம் அல்வா கிடைச்சிது. அந்த மாதிரி உங்களுக்கும் உங்கள் ஆத்துக்கு போனோன்னு நிறைய பாதாம் அல்வா கிடைக்கும். எதுக்கு சொல்லுன்னா, அப்போ தான் கேட்டேன், மாமி இன்னைக்கு மாமி சொன்னால் மாமாவுக்கு நேற்றுக்கு பர்த்டே குருவாக இருப்பேன்னு தான் நாங்கள் பண்ணி கொடுத்தோம். வி வர் வெரி எமோஷனல். நானும் சந்திரவும் தான் போயிருந்தோம். இந்த நாங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும். இது டெஃபினட்டாக இப்படி ஒரு வசிட்ட வாமதேவதாதி மகரிஷிகள் மாதிரி நமக்கு, ஐ நாட் எக்ஸாஜுரேட்டிங் த வேர்ட், நான் சொல்லலை, மூணு பெரியவாளுமே சொல்லி நான் கதை கேட்டிருக்கேன், அதுதான் சொல்றேன். பெரியவா சமமாக தான் உட்காத்திருச்சுப்பா, ரொம்ப சீரியஸாக கவனிக்க வேண்டிய மேட்ரு. சமமாக தான் உட்காத்திருச்சுப்பா அப்பேற்பட்ட பெரியவா. நாங்கள் போய் கேட்ட உடனே உடனே வரேன்னு சொல்லி நம்ம கோவில்கிட்ட நமக்கெல்லாம் இருக்கிற பக்தியெல்லாம் அவள்கிட்ட, அப்போ கூட அந்த பக்தியை கூட நம்ம கற்றுக்க வேண்டியிருக்கு. நம்ம கோயில் இன்னைக்கு பூர்த்தின்னு பெரியவாள்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கா இல்லையா. நமக்கு ரொம்ப இந்த சதஸ் கொடுத்துருக்கு. இவெல்லாம் வந்து 44 நாளும் டிராஃபிக்கில் பணியில் அங்கே நீங்கள் வந்து ஒரு நிமிஷம் விடாமல், இப்போ 5 நிமிஷம் பேசுறதுல தந்தி அடிக்கிறது, உங்களுக்கு கேட்கறதுக்கு கோபம் வருது இல்லையா. அவன் 48 நாள் மூச்சு விடாமல் அந்த 1 hour அடிக்கடி நாங்கள் ஆஃபீஸ் ரூமில் பேசிப்போம். 1 hour இங்கே நாங்கள் இருக்க முடியல, ஏன்னா இருந்தால் நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்கலாம் பதில் சொல்ல வேண்டியிருக்கு, அது டிஸ்டர்பிங்காக இருக்கும். அந்த 1 நிமிஷம் அன்னைக்கு தியாகராஜ சார் சொன்னார், எப்படி தான் இப்படி பண்ணுறா வருதுன்னா ப்ராக்டிஸ். அந்த ப்ராக்டிஸை பண்ணி கொடுத்தாவா, ப்ராக்டிஸ் பண்ண அந்த குழந்தைகள், அவள் எல்லாருக்கும் நம்மளால் ஆன மரியாதையை செய்து நாம் எல்லாரும் பெருமை அடையணும். இது நமக்கு பெரிய கிஃப்ட். ஆமாம், அதாவது 7 காண்டம் ஒரே மேடையில் ஒரே குரூப் சொல்றதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு யூனிக். பெரியவாளுக்கு நேரம் பேசப்படாது, சௌலபியத்தினால பேசுறான், யோகியதையினால பேசவே இல்லை. இந்த ஒரு இடத்துல யோகியதை இல்லை அவளுக்கு நேரம் நிற்கிறதுக்கு, ஏன்னா நிறைகுடம். அவர் இன்ட்ரடக்ஷன் போதே நம்ம கணபாடிகள் சொன்னார் என்னெல்லாம் படிச்சிருக்காருன்னு, எத்தனை பேரை தயார் பண்ணியிருக்காரு. அவள் ஆத்து காத்தால அவர் சொன்னாம 4 மணிக்கு ஆரம்பிச்சார், ராத்திரி 9 மணி நாங்கள் போகும்போது அப்போதான் கிளாஸ்லேருந்து வரா ரெண்டு பேரும், அப்படியே நம்ம காரில் ஏறிண்டார். இப்போ நம்மெல்லாம் கோயிலுக்கு வந்தால் நேற்றுக்கு நான் கோயிலுக்கு வந்தேன்னு பெரிய தியாகமாக சொல்லிக்கிறோம், கோயிலுக்கு நம்ம வந்தது. அவெல்லாம் அப்படி உழைச்சி வாழ்நாள் பூரா பண்ணி இவா மாதிரி தயார் பண்ணி நமக்கு கொடுத்ததற்கு பெரியவாளுக்கும் இவாளுக்கும் நம்ம ரொம்ப நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். பக்த மண்டலி எப்பொழுதுமே அவர் சொன்னதே தான் திருப்பி சொல்ல போகிறேன். பெரியவாளுக்கு தெரியும் வைதிக பூஜை ஆரம்பிக்கணும்னு பெரியவாளுடைய ஆசை இல்லையா. 1960 பெரியவா வைதிக பூஜை ஆரம்பிக்கணும், அந்த தஞ்சாவூர் திருச்சி அங்கெல்லாம் வந்து இளையாத்தங்குடி போகிற சமயத்தில் வைதிக பூஜைக்காக பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கா. ஆனால் வேதம் மூச்சுன்னு பரமேஸ்வரனை சொல்லி கேட்டிருக்கேன், நான் நேராக பார்த்தது இவாளெல்லாம் தான். பெரியவா சொல்லுவா 2வது அத்தியாயத்தில் வேத பிராமணால ஒருத்தர் வரான்னா அவள் எவ்வளோ படிச்சிருக்கா எப்படி படிச்சிருக்காங்கிறத பெரியவா சொன்னதை திருப்பி சொல்கிற யோகியதை கூட இல்லை. 5வது 7வது வயசுல அப்பா அம்மா விட்டுட்டு துண்டை கட்டிண்டு, ஏன்னா அவ கொடுக்குற ஆகாரத்தை சாப்பிட்டுண்டு வாத்தியார் சொல்ற வார்த்தையெல்லாமும் கேட்டுண்டு, எல்லாரும் நம்ம கணபாடிகள் மாதிரி இன்பமான வார்த்தைகள், நம்ம பிரம்மஸ்ரீ பெரியவா மாதிரி யாருமே இனிமையான வார்த்தைங்க தான் அவளுடைய ஸ்பெஷல். அவளை பத்தி சொல்லும்போது வேதாந்தத்தை புரிஞ்சுக்கிற அளவுக்கு இந்த ஜென்மால எங்களுக்கு அவ்வளவு அறிவு இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த இன்பமான வார்த்தை எந்த மூமெண்ட்லயும், நான் எனக்கு தெரிஞ்சு 30 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன், ஒரு மூமெண்ட்ல கூட எந்த மீட்டிங்லயா இருந்தாலும் எந்த வித்வத் சதஸ்லயா இருந்தாலும் அந்த இன்பத்திலேருந்து அந்த வார்த்தை வெளியிலேயே வராது. மதுரம் வாக்கியம் வைதேகியம்னு சொல்ற மாதிரி மதுரமான வாக்கு வரும் எப்பொழுதுமே. எல்லாருக்கும் நீங்க இருந்து பொறுமையா நமஸ்காரம் பண்ணு கேட்டுக்கிறோம். என்ன நீங்க யாரும்
ஆமா நிச்சயமா பண்ணணும். இன்னைக்கு பர்த்டே வேற இல்லையா, எல்லாரும் நல்லா நீங்க ஒரு நல்ல பஞ்சாதி சொல்லி எங்களுக்கு எல்லாம் கேக்குற மாதிரி பண்ணணும். சவிதாத்வாப்ரசவானாகும் சுவதாமிதி ஹஸ்தம் க்ரந்ஹாதி ப்ரசோத்யை யே தேவா தேவ சுபஸ்தேத்யாஹ யதா யஜுரே வைததே மஹதே க்ஷத்ராய மஹத ஆதிபத்யாய மஹதே ஜானராஜ்யாயேத்யாஹ நாம
பிரதிஷ்டிதம் பவதி நமஸ்காரம். ஒரே ஒரு விஞ்ஞாபனம் மறந்து விட்டு போயிட்டு அது முனைவாச பெரியவாத அனுகிரகம் பண்ணும். அடுத்தது இந்த 11 கணபாடிகளும் பஞ்சகச்சத்தோடு வந்து பண்ணணும், பஞ்சகச்சம் கட்டின்னு வந்து வரணும், கிரகஸ்தால் ஆகணும். எங்களோட ரொம்ப நாள் 7 வருஷமாக நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். ஏன்னா இது வந்து இந்த மாதிரி கனம் ஆசிக்கிறது கனம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இது. இதுக்கு வந்து இவாளுக்கு நம்ம தான் ஒரு ஏற்பாடு பண்ணி நல்ல கிரகஸ்தால் ஆகி நல்ல தர்ம பத்திரியாக கொடுத்து வேத சம்ரட்சணம் பண்ணுறதுக்கு ஆதரவாக இருக்காளா பார்த்து கொடுக்கணும். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோக சங்கரம் நமாமி பகவத் பாத ஸ்ரீசந்திரசேகர சத்குரும் ஸ்ரீ 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 காமகோட்டி பீட்டாதீஸ்வரானாம் பரமாச்சாரியாணாம் அதிஷ்டான பூதானாம் பாதகமலையோ அனந்தகோட்டி பிரணாமான் கிருத்வா ததந்தே வாசினாம் ஸ்ரீ 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 ஜெயேந்திர சரஸ்வதி சம்யமீந்திராணாம் அதிஷ்டான பூதானாம் பாதகமலையோ அனந்தகோட்டி பிரணாமான் கிருத்வா ததந்தே வாசினாம் ஸ்ரீ 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 சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சம்யமீந்திராணாம் பாதகமலையோ அனந்தகோட்டி பிரணாமான் கிருத்வா சர்வேஷாம் ஜகத்குருணாம் பாதகமலையோ அனந்தகோட்டி பிரணாமான் கிருத்வா அத்ர அராலகேசி அம்பா சமேத ரத்னகிரீஸ்வர சுவாமி சந்நிதௌ அனந்தகோட்டி பிரணாமான் கிருத்வா மம பிராணநாதானாம் பாதயோ அனந்தகோட்டி பிரணாமான் கிருத்வா அத்ர ஆகதானாம் சர்வேஷான் பக்தானாம் பாதகமலையோ அனந்தகோட்டி பிரணாமான் கிருத்வா கிஞ்சித் வத்தும் உத்சஹே. அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும். இப்போ நல்ல வேத மழை பொழிஞ்சப்புறம்
இப்ப நான் பேசுறது அவ்வளவு இது அல்ல, அசபியம்தான். ஆனாலும் இங்க இருக்கிற பக்தாளெல்லாம் பார்த்த உடனே நிர்வாகத்தோட ஸ்ரத்தையும் பார்த்து விட்டு ஒரு ரெண்டு வார்த்தை நம்ம சொல்லணும்னு மனசுல தோணித்து அதனால இப்போ பேசுறதுக்கு வாங்கிட்டேன். நான் தேசபக்தியும் தெய்வ பக்தியும் ரொம்ப முக்கியம். இந்த பாரத புண்ணிய பூமியில நம்ம எல்லாம் பிறந்திருக்கிறதுக்கு எவ்வளவோ பாக்கியம் பண்ணியிருக்கோம். அதுலயும் இந்த கோயில்ல எனக்கு பரம சந்தோஷம், ஜாஸ்தி வர முடியலன்னா கூட மனசுல எப்பவும் நினைச்சுட்டே இருப்பேன். அந்த நிர்வாகத்தோட ஸ்ரத்தையும் அந்த பக்தாளோட ஸ்ரத்தையும் வரவா போறவா எல்லாரோட ஸ்ரத்தையும் அர்ச்சகாலோட பூஜகாலோட அந்த நைவேத்தியம் பண்ணவாளோட எல்லாரோட ஸ்ரத்தையும் அதி அபாரமானது. அந்த ஒத்துழைப்பு இல்லாட்டா இவ்வளவு அழகா ஒவ்வொன்னையும் ஒவ்வொரு உற்சவங்களையும் அவ்வளவு சக்தியாக அவ்வளவு நன்னா நடத்துறதுங்கிறது சாத்தியமில்லை இந்த காலத்துல. ஆனா அந்த ஸ்ரத்தா அதிசயம்னு சொல்லலாம். அந்த அதிக ஸ்ரத்தையினால எல்லாரோட ஸ்ரத்தையினாலையும் பெரிவா சொல்லி இந்த கோவில் ஏற்பட்ட கதையே ஒரு அழகான கதை. அதுல இவ்வளவு வைபவமா இவ்வளவு எல்லாம் நடக்கிறது, நீங்கள்லாம் பங்கெடுத்துக் கொள்கிறீர்கள். இன்னும் எல்லாரும் திரள் திரளா வந்து அந்த தேசபக்தியும் தெய்வ பக்தியும் எல்லாருக்கும் நிறைய ததும்ப உண்டாகணும்னு அந்த ரத்னகிரீஸ்வரர் அராளகேசியும் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி நாம அத ஒரு விரதமாக கூடிய வரதி எடுத்துண்டு இங்க இருக்கிற ஜனங்கள்லாம் அவசியம் வரே, சந்தேகமே இல்லை. ஆனாலும் இன்னும் நம்ம வந்து லோகக்ஷேமார்த்தம் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிண்டு நமக்கு தனியா பிரார்த்தனை பண்ணணும்னு அவசியமே இல்லை. அவருக்கு தெரியும் நமக்கு என்ன கொடுக்கணுங்கிறது. அதனால நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து சர்வே பவந்து சுகினஹா சர்வே பவந்து நிராமயாக வெல்த் இஸ் ஹெல்த். அதனால யாருக்குமே வியாதிகள் வரக்கூடாது. சர்வே பவந்து நிராமயாக சர்வே பத்ராணி பஷ்யந்து எல்லாரும் நல்லதையே பார்க்கட்டும் அப்படின்னு நம்ம வேண்டிண்டு எல்லாரும் சௌக்கியமா இருப்போமாக. எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும்னு நம்மளுடைய தினந்தோறும் பிரார்த்தனை. நம்மளால எந்த உதவி யாருக்கு பரோபகாரம் பண்ண முடியுமோ முடியாதோ ஒரே ஒரு உதவி பண்ண முடியும். அந்த சுவாமிகிட்ட ஒரு நிமிஷம் அரை நிமிஷம் நின்று அப்பா எல்லாரையும் க்ஷேமமா வையி, யாருக்கும் கஷ்டம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு அரை செகண்ட் ஆகுமா? அதை நம்ம எல்லாரும் விரதமா வச்சுண்டோம்னு சொன்னா நம்ம தேசம் எங்கேயோ போயிடும். அதனால அதை எல்லாரும் பண்ணணும்னு சொல்லி பிரார்த்திச்சுண்டு யாம் கூறியதில் ஏதேனும் குறை இருப்பின் என்னுடையது என்று மன்னித்தருளி நிறை இருப்பின் குரு அருள் திரு அருள் என சொல்லி விழைகிறேன். வணக்கம். ராம 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 ராமந்தோர்வதையோஸ்மாந்தோர்வதிதந்தோர்வயம்வயந்தோர்வாமஹூபமாக்ராபயாமி தூபானந்தரமாஜமனீயம் சமர்ப்பயாமி உத்தி
சோமோவா ஏதஸ்ய ராஜ்யமாதத்தே யோ ராஜாசன் ராஜ்யோ வாசோமே நகஜதே தேவசுபா மேதானி ஹவீகம்சி பவந்தி ஏதாவந்தோ வை தேவானாம் சவாஹ சேவாஸ்மை சவான் பிரயச்சந்தி தேனம் புனசுவந்தே ராஜ்யாய தேவசூராஜா பவதி. சமஸ்தாபராத க்ஷமாபணார்த்தம் சன்மங்கல பிராப்த்யர்த்தம் கற்பூர நீராஜனம் சந்தரிசயாமி ஆஜமனீயம் சமர்ப்பயாமி ரக்ஷாந்தாரயாமி.